हेलो क्लास 12 वेलकम बैक टू कॉन्सेप्ट कैप्स्यूल नांग विक्की सो नंबर इनके वंदे करंट इलेक्ट्रिसिटी चैप्टर ओड सिक्स्थ लेक्चर पाक पोरो विच इज नथिंग बट कॉम्बिनेशन ऑफ रेसिस्टर्स ओके सो इतक मुनाडी वंदे निंगे केली पट्टिरुपींगे टेंथलियम पढ़िच्चिरुपींगे कॉम्बिनेशन ऑफ रेसिस्टर्स सीरीज एंड पैरलल ओड स्टॉप पण्णिरुपींगे ओके इनके वंदे अदोड कंटिन्यूएशन पाक पोरो இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ண போகிறோம் இதை பேஸ் பண்ணி கிர்ச்சோஃப் லாலாம் இருக்குது ஓகே கிர்ச்சோஃப் லா அப்புறமா வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா புரியணும்னா காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டரை வச்சு நீங்கள் சம்ஸ் எல்லாம் போடுறதுக்கு நல்லா கிளியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே எப்படி வந்து கரண்ட்டு ரெசிஸ்டருக்கு ரெசிஸ்டர் வந்து பெரியது இதெல்லாம் வந்து கிளியராக இருக்கணும்னா காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர் வந்து கிளியராக இருக்கணும் சரியா ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இதில் எந்த ஐடியாவுமே இல்லைன்னா கூட டோன்ட் வரி நம்ம வந்து இந்த லெக்சரில் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் போக போகிறோம் ஸோ டெஃபினெட்லி உங்களுக்கு புரியும் இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் அண்ட் இன்னும் உங்களோட பேசிக்ஸை கிளியர் பண்ணிவிட்டு கொஞ்சம் சம்ஸாக சால்வ் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கே வந்து நீங்கள் அந்த இந்த சீரீஸ் அண்ட் காம்பினேஷனில் எப்படி கரண்ட் கண்டுபிடிக்கிறது ரெசிஸ்டரில் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது எல்லாமே ரொம்ப கிளியராகிடுவீங்க ஸ்பெஷலாக ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லிக் கொடுப்பேன் ஓகே அந்த ட்ரிக்கை வச்சு உங்களால் பேரலல் கனெக்ஷனில் ஈஸியாக கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஸோ இதெல்லாமே இன்றைக்கி பார்ப்போம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்செப்ட் கேப்சூல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டை காமிங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து என்னால் ஒன்றும் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அண்ட் என்னோடய ஹார்ட் ஒர்க்குக்கான ரிசல்ட்டும் அது தான் இருக்கும் சரியா அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டினியூஸாக ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க அவங்களுக்கும் நாலேஜ் வந்து போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கட்டும் ஓகே ஐ திங்க் சஃபிஷியன்ட் ரிவிஷன் உங்களுக்கு ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன் ஸோ இன்றைக்கி கிளாஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ண வேண்டாம் டைரெக்டாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் ஓகே ஸோ காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் ஆதி காலத்துலேருந்து படித்த அதே சீரீஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷன்ஸ் தான் ஓகே ஸோ ஒரு சர்க்யூட்டில் இந்த மாதிரி சீரீஸில் ரெசிஸ்டர் கொடுத்தா ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது ஓகே எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் இருக்கும்னு சொல்கிறேன் மொத்தமாக இந்த மாதிரி ரெசிஸ்டரோட ஒரு கூட்டத்தையே கொடுத்துருவாங்க ஓகே ஸோ அதில் வந்து நம்ம ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் ஓகே சில டைம் என்ன கேட்பாங்க இந்த ஒரு ஒரு ரெசிஸ்டர்லேயுமே எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது I1, I2, I3 அப்புறமா தனித்தனி ரெசிஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது V1, V2, V3 இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ண சொல்கிறதா இந்த டாபிக் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு சீரீஸ் அண்ட் காம்பினேஷன் வந்து நம்ம வந்து ஒரு ரிவிஷன் பண்ணிடுவோம் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சீரீஸில் என்ன வரும் காம்பினேஷன் என்ன வரும்ன்ட்டு பட் ஸ்டில் வச்சுன்னா ரிவிஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணோம்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகே ஸோ சீரீஸ்னால் ஒன்றும் இல்லை என் டு என் கரெக்ஷன் தான் சீரீஸ்ன்னு சொல்லுவோம் சரி இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டர் 2, ரெசிஸ்டர் 3 ஐ மீன் இது எல்லாத்தையும் நம்ம எண்ட் டு எண்ட் கனெக்ஷன் கொடுத்தோம்னா அது சீரீஸ் ஓகே ஸோ சீரீஸ் கனெக்ஷனில் மெயினாக வந்து ரெண்டு விஷயம் ஃபோக்கஸ் பண்ணணும் ஒரு விஷயம் சீரீஸாக இருக்கணும் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு விஷயம் இருக்குது அதில் கரண்ட் வந்து சேமாக ஃப்ளோ ஆகணும் சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகணும் ஓகே நான் வாட் இஸ் த சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் சி நல்லா கவனிங்க இப்போ இந்த மூணு ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் இருக்குது ஓகே நான் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு இமேஜினரி ஒரு பேட்டரி ஒன்று சப்ளை பண்ணிட்டேன் இந்த இடத்துல வந்து ஒரு பேட்டரி வந்து கொடுத்துட்டேன் ஓகே விச் ஹேஸ் அ வோல்டேஜ் V ஓகே ஸோ இந்த பேட்டரியோட வோல்டேஜ் எப்படி டிஃபைன் ஆகும் பேட்டரி வந்து என்ன கொடுக்கும் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் நம்ம ஒன்றும் இல்லை இந்த இடத்துல 0 இருக்குது இந்த இடத்துல V இருக்கும் ஓகே ஸோ V இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் V-0 இஸ் 0 ஐ மீன் V-0 இஸ் V ஸோ இந்த பேட்டரி எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் V இந்த ஃபுல் சர்க்யூட்டில் இந்த பேட்டரி வந்து V பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 10 volt பேட்டரி கொடுத்தேன் இதுக்கு என்ன அர்த்தம் இந்த எண்டில் 10 இருக்கும் இந்த இடத்துல 0 இருக்கும் ஓகே ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் 10 volt டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஓகே அப்போ இந்த 10 volt டிஃப்ரென்ஸ் வந்து இந்த சர்க்யூட்டில் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னெலாம் பார்ப்போம் நம்ம சரியா ஸோ இப்போ இந்த 10 volt இது வரைக்கும் சேமாக வருது இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்குது ரெசிஸ்டர் 2 இருக்குது ரெசிஸ்டன்ஸ் 3 இருக்குது ஸோ என்ன ஆகிடும் இங்கே வர 10 volt டிஃப்ரென்ஸ் தான் இந்த இடத்துல 10 volt இருக்குமா கண்டிப்பாக இருக்காது ஏன் ரெசிஸ்டர்லாம் பொட்டென்ஷியலை சாப்பிடும் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை சாப்பிடும் ஓகே பேரலில் போனோம்னா வேறு கதை இருக்கும் நான் சொல்கிறேன் ஸோ இங்கே 10 volt பார்க்குறப்ப இங்கே 10 volt இருக்குது இந்த இடத்துல 0 இருக்குமா இல்லை என்ன இருக்கும் 10 volt சேம் இருக்குமான்னு நம்மளால் சொல்ல முடியாது ஓகே ஏன்னா ரெசிஸ்டர் வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை சாப்பிடும் ஓகே ஸோ இங்கே 10 volt வர்றது இது கொஞ்சம் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை சாப்பிட்டுட்டு இது கொஞ்சம் சாப்பிட்றோம் மீதி இருக்கிறத இது சாப்பிட்றோம் மொத்தமாக உங்களுக்கு வெளியே வரப்போ 0 வந்துடும் ஓகே ஸோ இந்த மாதிரி 10 volt வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி ஃபைனலாக இந்த ரெசிஸ்டர் தாண்டி வரப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் 0 வரும் ஓகே அதான் கணக்கு சரியா இப்போ இது எவ்வளோ சாப்பிடும் இது எவ்வளோ சாப்பிடும் இது எவ்வளோ சாப்பிடும்ன்றது தான் கண்டுபிடிக்கணும் சரியா அதே மாதிரி இது பேட்டரி சப்ளை பண்ணனா கரண்ட் ஃப்ளோ ஆக போகுது ஓகே ஸோ இங்கே வந்து ஒரு கரண்ட் பேரண்ட் கரண்ட் I வருதுன்னா அந்த கரண்ட் அப்படியே இப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது ஓகே இந்த ரெசிஸ்டன்ஸ்லேயும் ஃப்ளோ ஆகுது நோ டிஸ்டர்பன்ஸ் இந்த ஃப்ளோ ஆகி வெளியே வந்துடுச்சு திரும்பவும் நோ டிஸ்டர்பன்ஸ் திருப்பியும் ஃப்ளோ ஆகுது இதுலேயும் ஃப்ளோ ஆகுது ஃப்ளோ ஆகுது ஃப்ளோ ஆகிட்டு அப்படியே திருப்பி வெளியே வந்துடுச்சு
ஆக மொத்தம் இந்த ஐ கரண்ட்டுக்கு கன்ஃபியூஷனே கிடையாது. இந்த பாயிண்ட்டில் ஆரம்பித்து இந்த பாயிண்ட்டில் வர வரைக்கும் ஐ கரண்ட் வந்து சேம் தான், எங்கேயுமே டிஸ்ட்ரிபியூஷனே கிடையாது. ஓகே, ஸோ என்ன சொல்ல வரேன்னா, சீரியஸ் கனெக்ஷனில் ஓகே சீரியஸ் கனெக்ஷனில் எப்போவுமே நமக்கு கரண்ட் வந்து சேமாக இருக்கும். ஓகே, சீரியஸ் கனெக்ஷனில் ஃபுல் சர்க்கியூட்லேயுமே கரண்ட் வந்து சர்க்கியூட்னு சொல்லக்கூடாது. இந்த ஃபுல் இப்போ இது ஃபுல்லாக சீரியஸில் இருக்குன்னா இது ஃபுல்லாகவே வந்து கரண்ட் சேமாக இருக்குது, பட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு ஒரு ரெசிஸ்டருக்குமே மாறுது. ஓகே, இந்த இடத்துல ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகுது, இதோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகுது, இதோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகுது. ஆக மொத்தம் இது மூணுமே சாஃப்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வில் பி ஈக்குவல் டு த டோட்டல் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல ரிலேஷன். டோட்டல் வி ஈக்குவல் டு என்னது, இது எவ்வளோ சாப்பிட்டுச்சு V1, இது எவ்வளோ சாப்பிட்டுச்சு V2, இது எவ்வளோ சாப்பிட்டுச்சு V3. ஓகே, ஸோ சீரியஸ் கனெக்ஷன் சொன்னது ரெண்டு விஷயம் ஞாபகம் இருக்கணும், கரண்ட் இஸ் சேம், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, இது ஞாபகம் இருந்துச்சுன்னா எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். சரியா, ஸோ இதோட ஆர் ஈக்குவலன்ட் எப்படி எடுப்போம், ஆர் ஈக்குவலன்ட் ஈக்குவல் சீரீஸ்க்கு ஆர் ஈக்குவலன்ட் எல்லாருக்குமே தெரியும், R1 + R2 + R3, அதோட டெரிவேஷனும் இப்போ பார்த்துடலாம். சரியா, சரியா, இன்னொரு கன்ஃபியூஷன்னா சீரீஸில் ஜென்ரலாக இது கன்ஃபியூஸ் ஆகும் எல்லாருக்கும், ஐ சேமாக இருக்குமா இல்லை வி சேமாக இருக்குமான்றது கன்ஃபியூஸ் இருக்கும். இது சின்னதாக ஒரு நான் எப்படி படித்தேன்றதை வச்சு சொல்கிறேன். சி, ஒரு டேப் எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு டேப் கனெக்ஷன் இருக்குது, இங்கே ஒரு பைப் கொடுத்துருக்கேன், இதை அப்படியே கனெக்ட் பண்ணிகிட்டே போயிட்டேன். சீரியஸாக கனெக்டாக இருக்க இது ஒரு தனி பைப்பு, இது ஒரு தனி பைப்பு, இது ஒரு தனி பைப். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல வாட்டர் கொடுக்குறேன். ஓகே, இந்த இடத்துல எவ்வளோ வாட்டர் கொடுத்தாலும் என்ன ஆகும், இங்கே கொடுக்குற வாட்டரை இந்த பைப்லேயும் பாஸ் ஆகும், இங்கே இந்த பைப்லேயும் பாஸ் ஆகும். கரெக்டாக, ஸோ நீங்கள் வந்து கரண்ட்டை வந்து ஒரு வாட்டராக ஞாபகம் வச்சுக்கோங்க, வாட்டரும் ஃப்ளோ ஆகும் கரண்ட்டும் ஃப்ளோ ஆகும், இப்படி கூட ஃப்ளோவில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்ன ஆகிடுச்சு, இது ஒரு பைப்பு, இது ஒரு பைப்பு, இது ஒரு பைப்பு, இது ரெண்டு எல்லாத்தையுமே சீரியஸாக வச்சுருக்கனால இந்த பைப்பில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதே தான் இந்த பைப்லேயும் ஃப்ளோ ஆகும், அதே தான் இந்த பைப்லேயும் ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ அப்போ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், சீரியஸ்னாக்கா ஒரு பைப்பை சீரியஸாக கனெக்ட் பண்ணால் எப்படி வாட்டர் ஃப்ளோ ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கரண்ட் சேம். ஓகே, வாட்டர் ஈக்குவல் டு கரண்ட், ஸோ கரண்ட் வந்து சேமு, ஸோ கரண்ட் சேம் வந்து ஆப்வியஸ்லி பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகும். சரியா, புரிஞ்சா? இப்போ பாருங்கள், இது வந்து என்ன சொன்னேன் நான், டோட்டல் வோல்டேஜ் ஈக்குவல் டு என்னது V1 + V2 + V3, வி நோ தட் வி ஈக்குவல் டு ஐஆர். அப்போ V1 ஈக்குவல் டு I1 × R1, I × R2, I × R3 போட்டுக்கலாமா? நான் என்ன சொன்னேன், சீரியஸ் கனெக்ஷனில் ஐ வந்து சேமாக இருக்குமா, ஸோ எல்லாத்துலேயுமே ஐயை வந்து கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே கேன்சல் 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 கேன்சல், ரிமைனிங்கான R = R1 + R2 + R3, இது எல்லாருக்குமே தெரியும், மக படித்து வச்சுருப்போம். சீரியஸ்னால் R1 = R1 + R2 + R3, இது வரைக்கும் கிளியர், புரிஞ்சா? முக்கியமாக சீரீஸாக இருந்துச்சுன்னா என்ன காமனாக இருக்கும், கரண்ட் காமனாக இருக்கும். சீரீஸ் பைப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க, பைப்பில் வந்து என்ன தண்ணி வந்து ஒரே இது தான், இங்கே எவ்வளோ தண்ணி கொடுக்குறீங்களோ அதே தண்ணி தான் வெளியே வரப்போகுது. சரியா, ஸோ சீரீஸில் கரண்ட் காமனாக இருக்கும். சரியா, கரண்ட் காமனாக இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதே வந்து பேரலல் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பேரலல் நான் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பைப் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இப்போ சீரியஸை கனெக்ட் பண்ணாமல் நான் என்ன பண்ணிட்டு ஒரு பைப் எடுத்துட்டேன், இங்கே ஒரு சின்ன பைப்பு, இங்கே ஒரு பெரிய பைப்பு, இங்கே இன்னொரு சின்ன பைப்பு. ஸோ இந்த பைப்பை நான் வந்து இந்த மாதிரி மூணாக டிவைட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ பாருங்கள், கேவலமாக வரைஞ்சிருக்கணும். ஸோ இது ஒரு பெரிய பைப்பு, இந்த பெரிய பைப்பை நான் இப்படி மூணாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஓகே, நான் கிளியரில்? ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன், இந்த பைப்புக்குள்ளே நான் தண்ணி போடுறேன். ஓகே, தண்ணி போடும்போது நான் இந்த தண்ணி இங்கே வந்துட்டு மூணு பைப்லையும் கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு போதா, அப்போ வந்து கரண்ட் இஸ் நாட் சேம். ஓகே, தண்ணி ஈக்குவல் டு கரண்ட்டுன்னு சொன்னேன். ஸோ இங்கே இங்கே கொடுக்குற கரண்ட் வந்து 1 + 2 + 3 வந்து பிரியுது. ஸோ இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா டோட்டல் கரண்ட் கிடச்சிது. ஓகே, அதே தான் பேரலில். ஓகே, அப்போ பேரலில் என்ன சொல்லிக்கலாம், கரண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, கரண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஆப்வியஸ்லி வி சேம். எப்படி வி சேம்னு பார்ப்போம், இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. ஆக்சுவலாக பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இப்படி தான் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல வி பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஓகே, இந்த இடத்துல வி பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு அர்த்தம், இந்த இடத்துல வி இருக்கும், இந்த இடத்துல ஜீரோ இருக்கும். ஓகே, இந்த இடத்துல வி இருக்கும், இந்த இடத்துல ஜீரோ இருக்கும். அப்போ இந்த இடத்துல வி இருக்கும், இந்த இடத்துல வரும்போது ஜீரோவும் இருக்கணும், கரெக்டாக? அப்போ இது ரெண்டு பாயிண்ட்டை பாருங்கள் கனெக்ஷனு. ஸோ இந்த R1 ரெசிஸ்டன்ஸ்க்கும் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வி ஜீரோ, இந்த R2 ரெசிஸ்டன்ஸ்க்கும் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வி ஜீரோ, இந்த R3க்கும் வி ஜீரோ. ஸோ மூணுத்துக்குமே பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்குது. ஓகே, புரிஞ்சா? கிளியரில்? ஸோ ஐ இஸ் டிஃப்ரெண்ட், வி இஸ் சேம் பேரல் கனெக்ஷனில். ஓகே, இதுக்கப்புறம் பாருங்கள், கரண்ட் அதே மாதிரி வருது. ஓகே, பைப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல ஐ கரண்ட் வருது, அப்படியே இந்த இடத்துல ஃப்ளோ ஆகுது, இது வரைக்கும் பிரச்சனையே இல்லாமல் கரண்ட் ஃப்ளோ ஆச்சு, இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் கரண்ட்டுக்கு பெரிய பிரச்சனை. ஓகே, மூணு டைரக்ஷன் கிடச்சிடுச்சு. அப்போ என்ன ஆகுது, இந்த ஐ இஸ் ஈக்குவல் டு I1 + I2 + I3. ஸோ கரண்ட் வந்து மூணாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு, I1 + I2 + I3 ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எல்லாருக்குமே தெரியும்,
parallel equivalent resistance equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 and total current venuna I equal to I1 plus I2 plus I3 இந்த I தான மூணு split ஆச்சு I1 plus I2 plus I3 அப்ப இது மூணுத்தையும் ஆட் பண்ணா total current கிடைச்சிரும் ஸோ இப்போ ஐக்கு பதிலாக வி பை ஆர்இ போட்டுக்கலாம் ஐ ஒன்க்கு பதிலாக அகெயின் வி பை ஆர்இ போட்டுக்கலாம் ஏன் இது வந்து பேரலில் இருக்குது ஓகே ரெண்டு பாயிண்ட்டும் ஒரே இதுவில் கனெக்ட் ஆகிருக்கு ஸோ இங்கேக்கும் இங்கேக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸோ அதுதான் க்ரியேட் ஆகிறது தான் எல்லா ரெசிஸ்டன்ஸையுமே க்ரியேட் ஆகும் ஓகே ஸோ அதே மாதிரி வி பை ஆர்இ வி பை ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஆர் டூ ப்ளஸ் ஒன் பை ஆர் த்ரீ ஸோ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா ஜஸ்ட் ஒன் பை ஆர் ஈக்குவல் டு ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஆர் டூ ப்ளஸ் ஒன் பை ஆர் த்ரீ போட்டுக்கலாம் சரியா ஸோ இன் ஜென்ரல் மோஸ்ட் ஆஃப் த கேஸில் ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்குமா பேரலில் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணிக்கலாம் நம்ம டேரெக்டாக ஆர் ஈக்குவலன்ட் ஈக்குவல் டு ஆர் ஒன் இன்ட்டு ஆர் டூ டிவைடட் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியாது ரெண்டே ரெண்டு ரெசிஸ்டர் பேரலில் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஒரு வேளை வந்து இப்படி சில கேஸில் வந்து மூணு ரெசிஸ்டருமே காமனாக இருக்குது ஓகே ஆர் ஒன் ஈக்குவல் டு ஆர் டூ ஈக்குவல் டு ஆர் த்ரீ இருக்குது அப்போ என்ன பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு ஃபார்முலா இஃப் தெர் ஆர் என் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் ஓகே having equal resistance okay appo enna pannikalam just r divided by n panna podum ipo for example inda edathula 10 inda edathula 10 inda edathula 10 irukku okay ipo equivalent resistance edukkanum enna pannum 1 by 10 plus 1 by 10 plus 1 by 10 pannuma panni solve pannikonda varuma appadi direct ah pannama since oru trick onnu solli kodutren just enna pannunga 10 divided by 3 panninga answer kadachirum okay 10 divided by 3 panninga na ஆன்சர் கிடச்சிரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் ரெசிஸ்டர்ஸ்க்கு வந்து இதே மாதிரி பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அஞ்சு ரெசிஸ்டருக்கு எல்லாமே 10 ஹோம் ரெசிஸ்டர் என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட் 10 டிவைடட் பை ஃபைவ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும் ஆரிஜின் எல்லாமே பார்த்தா இந்த ஃபார்முலா தான் ஓகே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ரெண்டு ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கேன் இது ஜென்ரல் ஃபார்முலா ஒன்று ரெண்டே ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா டேரெக்டாக ஆர் ஒன் இன்ட்டு ஆர் டூ டிவைடட் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ இது எல்லாருக்குமே தெரியும் ஓகே ஒரு வேளை இந்த இடத்துல எல்லாமே சேம் ரெசிஸ்டர்ஸாக இருக்குது எல்லாமே பேரலில் கனெக்ட் ஆயிருக்குன்னா அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ டிவைடட் பை எத்தனை நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அது என் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிரும் ஓகே ஸோ இவ்வளோ தான்டா இவ்வளோ தான் வந்து சீரீஸ் அண்ட் பேரலலுக்கான பேசிக்ஸ் ஓகே ஸோ இன் ஜென்ரல் என்ன சீரீஸ்னால் கரண்ட் ஃப்ளோ ஆகணுமா சேம் கரண்ட் ஃப்ளோ ஆகுமா அப்போ ஐ ஈக்குவல் டு சேம் ஐ சேம்னா ஐ சேமாக இருந்துச்சுன்னா என்ன டிஃப்ரெண்ட்டாகும் வி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ வி ஈக்குவல் டு வி ஒன் ப்ளஸ் வி டூ ப்ளஸ் வி த்ரீன்னு வரும் பேரலில் எடுத்தோம்னாக்கா ஐ வந்து டிவைட் ஆகிடும் ஓகே பெரிய பைப்லேருந்து சின்ன சின்ன பைப்புக்கு டிவைட் ஆகும் ஸோ ஐ ஈக்குவல் டு ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ ப்ளஸ் ஐ த்ரீ ஆகும் வி வந்து இந்த கேஸை எல்லாத்துலேயுமே சேமாக இருக்கும் ஓகே ஸோ இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுன்னா நம்ம வந்து சம்ஸ் போடுறதுக்கு ரெடின்னு அர்த்தம் சரியா நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் சொல்லி தருவேன் ரொம்ப ஈஸியான ட்ரிக்கு அதை வச்சு நம்ம வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் எவ்வளோ பெரிய சர்க்யூட்டாக இருந்தால் அதில் ஈஸியாக போட்டுடலாம் ஓகே ஆஃப்டர் ஆல் கண்டிப்பாக சொல்லி கொடுத்து தானே ஆகணும் என்னோடய சேனல் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் புதுசாக சொல்லி கொடுப்பேன் இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு மிக சூப்பரான ஒரு ஷார்ட் ட்ரிக் இருக்குது நான் அதை சொல்லித்தரேன் அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனே இருக்காது ஓகே ஸோ ஃப்ரம் பேசிக் ஸ்டார்ட் பண்ணுவோம் சி ஃபைண்ட் ஐ இன் போத் அதாவது இந்த இந்த சர்க்யூட்டில் ஐ அண்ட் வி ஓகே இந்த ரெண்டு ரெசிஸ்டருக்கும் ஐ அண்ட் வி கண்டுபிடிக்கணும் அதான் க்வெஸ்சன் சரியா ஸோ உங்கள் க்வெஸ்சன் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு டூ ஹோம் ரெசிஸ்டர் இந்த இடத்துல ஒரு ஃபோர் ஹோம் ரெசிஸ்டர் இருக்குது பேட்டரி வந்து 12 ஹோம் பேட்டரி கனெக்ட் ஆகிருக்கு ஐ மீன் 12 வோல்ட் பேட்டரி வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஓகே ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இந்த இடத்துல 12 வோல்ட் இருக்குது இந்த இடத்துல ஜீரோ இருக்குது சரியா டிஃப்ரென்ஸ் வந்து ஜீரோ இருக்கணும் இப்போ இந்த 12 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இங்கேயும் 12 வோல்ட் இங்கே ஜீரோ வோல்ட் இருக்குமா டெஃபினெட்லாக இருக்குது அது கரெக்டாக ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கும் ஓகே இந்த ரெசிஸ்டர் கொஞ்சம் வோல்ட்டு சாப்பிட்றோம் இந்த ரெசிஸ்டர் கொஞ்சம் வோல்ட்டை சாப்பிட்றோம் ஓகே ஸோ ஏதோ ஒரு விதத்தில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த ரெசிஸ்டரும் இந்த ரெசிஸ்டர்னால மாறப்போகுது ஓகே இங்கேயும் 12 அண்ட் ஜீரோ இருக்கும் இங்கேயும் 12 பை ஜீரோ இருக்கும் நம்மளால் சொல்ல முடியாது இது எவ்வளோ சாப்பிடணும்னு தெரியாது இது எவ்வளோ சாப்பிடணும்னு தெரியாது ஓகே ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணுறோம் சீரியஸ் கனெக்ஷன் சொல்கிறோம் ஓகே இன்னொரு விதத்துலையும் பார்க்கலாம் இந்த இடத்துல என்ன பண்ணுது கரண்ட் பாஸ் ஆகுதா அப்படியே பாஸ் ஆகிட்டே இருக்குது டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் இந்த ரெசிஸ்டர் க்ராஸ் பண்ணிடுச்சு திரும்ப இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்துச்சு டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் க்ராஸ் ஆகிடுச்சு ஸோ கரண்ட் வந்து எங்கேயுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லை ஸோ இது ஒரு சீரீஸ்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சீரீஸில் ஐ வந்து சேம் ஓகே இங்கே எவ்வளோ இந்த சர்க்யூட்டில் எவ்வளோ கரண்ட் போதோ அதுதான் இந்த ரெசிஸ்டர்லேயும் போகும் இந்த ரெசிஸ்டர்லேயும் போகும் ஐ சேம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் ஓகே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரியா இப்போ இந்த வந்து என்ன பண்ணுறோன்னா இப்போ இன் ஜென்ரல் கன்வென்ஷனல் மெத்தடில் என்ன பண்ணுவோம் ஜஸ்ட் இப்படி ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ரெசிஸ்டர் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டனை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபுல் சர்க்யூட்டில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருவோம் ஓகே எவ்வளோ கரண்ட் ஃபுல் சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகுது ஃபுல் சர்க்யூட்டில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு தெரியும் ஓகே ஃபுல் சர்க்யூட்டில் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறமா தனித்தனியாக அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துவோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் இதை வந்து ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு நம்ம கன்வென்ஷனல் மெத்தட் பார்த்துருவோம் அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ட்ரிக்லாம் சொல்லித்தரேன் சரியா ஸோ இதோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸஸ் சிம்பிள் இது வந்து சீரியஸ் கனெக்ட் சீரியஸில் கனெக்ட் ஆயிருக்கா எப்படி இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு தான் இந்த ரெசிஸ்டன்ஸும் ஃப்ளோ ஆகுது இது வந்து சீரியஸில் இருக்கா அப்போ இதோட ஈக்குவலண்ட் என்ன டூ ப்ளஸ் ஃபோர் இஸ் சிக்ஸ்
ओके सिंपल 6 ओम रेसिस्टर वो इक्विवेलेंट ओके 12 वोल्ट बैटरी ओके सर्क्यूट वो सिंपल आ फुल सर्क्यूट एवलो करंट फ्लो आगे कैंडपिड़ो ओके नो दट वि ईक्वल टू आई इंटू आर ओके अब आई पड़ो जस्ट वोल्टेज डिवाइडेड बाय रेसिस्टेंस पड़ोना नमुक फुल सर्क्यूट एवलो करंट तरीज ओके अदा पड़ोरों सो 12 डिवाइडेड बाय 6 अब 2 एम्पर அதாவது 2 ஆம்பர் கரண்ட் தான் இந்த ஃபுல் சர்க்யூட்ல ஃப்ளோ ஆக போகுது இப்போ கரண்ட்டோட வேல்யூ தெரிஞ்சா ஸோ என்ன ஆகுது இந்த பேட்டரியிலேருந்து 12 ஆம்பர் கரண்ட் இப்படியே வருது அந்த 12 ஆம்பர் கரண்ட் இந்த ரெசிஸ்டரில் பாஸ் ஆகுது அப்புறம் அதே 12 ஆம்பர் கரண்ட் இந்த ரெசிஸ்டரையும் பாஸ் ஆகுது ஓகே அப்போ இந்த இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸில் வி நோ தட் ஐ ஈக்குவல் டு 12 ஆம்பர் ஓகே அண்ட் ஆர் ஈக்குவல் டு 2 ஓம் ஓகே ஸோ இப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா ஈஸியாக வோல்டேஜ் கண்டுபிடிச்சிடலாமா வி ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர் ஸோ வி ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர் ஸோ 12 இன்ட்டு 2 ஓலும் ओके डिवाइड पड़नों वि ईक्वल टू आई इंटू आर सो वोल्टेज ईक्वल टू आई वो एव्लो वन 2 एम्पर वह करेक्टा सो 2 इंटू आर वन एव्लो आर वन इज 2 ओके आर वन ईक्वल टू 2 सो आई ईक्वल टू 2 इंटू 2 ईक्वल 4 4 वोल्ट ओके अत वि टू वाणा सेकंड रेसिस्टर वेना एव्लो वोल्टेज अदमारी सेकंड रेसिस्टर वैल्यू वो 4 एव्लो करंट पास आगे 2 सो 4 टू आर 8 ओके रेडी आड पड़ेंगे 4 8 एव्लो 12 अदा சரியா ஸோ இதை இன்னொரு விதத்துலையும் நீங்கள் பண்ணலாம் ஓகே இங்கே ரெண்டு ரெசிஸ்டர் தானே இருக்குது ஒரு ரெசிஸ்டர் கண்டுபிடிச்சிங்க 4 வோல்ட்டு இங்கே 4 வோல்ட் இருக்கா இந்த இடத்துல 12 வோல்ட் இருக்கா வேறு எந்த ரெசிஸ்டருமே கிடையாது ஸோ கண்ணை முடிட்டு 12 மைனஸ் 4 பண்ண எவ்வளோ வருது 8 வருது அப்போ இந்த ரெசிஸ்டருக்கு 8 வோல்ட் கரண்ட் வரும் ஓகே ஐ மீன் 8 வோல்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகும் அதுதான் இங்கேயும் கண்டுபிடிச்சிங்க ஓகே பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு பார்த்திங்களா எப்படி விளாடுறது ஒருவேளை இது இதோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு 8 கண்டுபிடிச்சிங்கன்னா 8 மைனஸ் 12 4 அப்போ இந்த ரெசிஸ்டரில் 4 வோல்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகும் ஓகே ஆக மொத்தம் இந்த ரெண்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் சேர்ந்துச்சுனா தான் உங்களுக்கு 12 வோல்ட் வரும் சரியா அப்போ என்ன அர்த்தம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு இப்போ இந்த இடத்துல 4 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குனாக்கா இந்த இடத்துல இந்த இங்கே டோட்டல் சர்க்யூட்க்கு 12 வோல்ட் பட் இந்த ரெசிஸ்டரை க்ராஸ் பண்ணும்போது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து 4 வோல்ட் இருக்குது ஓகே அப்புறம் இந்த ரெசிஸ்டர் க்ராஸ் பண்ணும்போது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து 8 வோல்ட் இருக்குது ஓகே ஸோ அப்போ தான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஐ மீன் வோல்ட் வந்து 12 வோல்ட்டாக மாறுது இது வந்து சிம்பிளாக ஈஸியில் அதே மாதிரி பேரலல் வச்சு போட்டுருவோம் ஒன்று ஓகே சி பேரலல் வச்சு பாருங்கள் அதுக்கப்புறமா உங்களுக்கு ட்ரிக் சொல்லித்தரும் எப்படின்ட்டு சி இது வந்து பேரலல் எப்படி இதை பேரலல்னு கண்டுபிடிக்க இது சிம்பிள் டயக்ராமாக இருக்கனால நமக்கு பேரலல் ஈஸியாக சொல்லிட்டோம் ஓகே பட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா சி இந்த இடத்துல 12 வோல்ட் இருக்குது ஏதோ ஒரு கரண்ட் வந்து இங்கே ஃப்ளோ ஆக போதா ஸோ இங்கேருந்து ஒரு கரண்ட் வருது இது வரைக்கும் பாஸ் ஆகிட்டே வரான் பட் இங்கே வந்தோடனே ஸ்ப்ளிட் ஆகிட்டான் I1 அண்ட் I2 ஸ்ப்ளிட் ஆகிட்டான் இப்போ இந்த I1 I2 சேர்த்தா தான் நமக்கு வந்து டோட்டல் ஐ கரண்ட் வரும் அதே மாதிரி நினச்சி இங்கே ஃப்ளோ ஆகிட்டு பழையபடி இங்கே வெளியே வரும்போது திருப்பி அதே ஐ கரண்ட் வெளியே வந்துடுச்சு ஓகே ஸோ வந்து என்ன ஆகிடுச்சு இந்த இடத்துல கரண்ட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது ஓகே ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தாலே அது வந்து பேரலல்னு ஆட்டும் ஓகே ஸோ பேரலல் அப்போ இதுவும் இதுவும் வந்து பேரலில் கனெக்டாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ பேரலில் இருந்துச்சுன்னா கரண்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும் அப்போது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிச்சா 12 வோல்ட் வந்து சேம் இங்கே எவ்வளோ வோல்ட் பாஸ் ஆகுதோ அதான் இங்கேயும் பாஸ் ஆக போகுது ஓகே இந்த ரெண்டுத்துக்கும் வோல்டேஜ் வந்து சேம் ஸோ என்ன பண்ணிவிட்டால் நான் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடறேன் முதல்ல கன்வென்ஷன் மெத்தடில் ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஓகே இது ரெண்டு பேரலில் இருக்குன்னு என்ன சொன்னேன் 3 × 6 டிவைடட் பை 3 + 6 பண்ணால் போதும் ஓகே 3 × 6 = 18 டிவைடட் பை 3 × 6 = 18 டிவைடட் பை 3 + 6 = 9 ஸோ 2 ஹோம் ரெசிஸ்டர் வந்து இதோட ஈக்குவல் ஓகே என்ன பண்ணுன்னு தெரியுதா 1/6 + 1/3 அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்து நான் 2 ஹோம் கண்டுபிடிச்சேன் ஈக்குவலன் ரெசிஸ்டன்ஸ் 2 ஹோம் ஓகே ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு 12 வோல்ட்டுன்னு தெரிஞ்சிச்சு ஈக்குவலன் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சு இந்த ஃபுல் சர்க்யூட்டில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது ஃபுல் சர்க்யூட்டில் எவ்வளோ கரண்ட்னா வி ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர் ஸோ ஐ ஈக்குவல் டு வி டிவைடட் பை ஐ வி வந்து எவ்வளோ 12 வோல்ட்டு டிவைடட் பை ஆர் என்னது 2 ஹோம் ஓகே ஸோ டோட்டல் ஈக்குவலன்ட் கரண்ட் எவ்வளோ வந்துச்சுன்னா 12 வோல்ட் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 6 ஆம்பர் கரண்ட் வந்து என்னது இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகுது அதாவது இங்கேருந்து டோட்டல் கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுதுன்னா 6 ஆம்பர் கரண்ட் வந்து வருது ஓகே இப்படியே வந்து இந்த 6 ஆம்பர் கரண்ட் இங்கே வந்து ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு இங்கே ஒரு கரண்ட் I1 இந்த இடத்துல ஒரு I2 கரண்ட் ஸோ இந்த ரெண்டு கரண்ட்டும் சேர்ந்தால் உங்களுக்கு 6 ஆம்பர் கரண்ட் வரணும் ஓகே ஸோ இன் ஜென்ரல் இப்போ எப்படி நம்ம இதை வந்து கால்குலேட் பண்ணுறது I1 அண்ட் I2 எப்படி கண்டுபிடிக்கிறனா சி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிங்களா ஓகே ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியுமா ஸோ ஆர் ஈக்குவலன்ட் தெரிஞ்சிருச்சு நமக்கு ஓகே ஆர் ஈக்குவலன்ட் தெரிஞ்சதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்ம வந்து ஈஸியாக எவ்வளோ கரண்ட் வருதுன்னு கண்டுபிடிச்சோம் ஓகே இப்போ என்ன பண்ணால் எனக்கு I1 வேணும் ஓகே I1 வேணும்னாக்கா என்ன பண்ணணும் வி ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர் அப்போ I1 ஈக்குவல் டு வி டிவைடட் பை ஆரா வி டிவைடட் பை R1 வச்சுக்கலாமா ஸோ என்ன சொன்னேன் இதுக்கும் இதுக்கும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேம்னு சொன்னேன்
கரெக்டாக எவ்வளோ இருக்கும், 12 வோல்ட் இருக்கும். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இங்கேயும் இங்கேக்கும் 12 வோல்ட் தான் இருக்கும். ஏன்னா டோட்டலாக இருக்கிறது ரெண்டு ரெசிஸ்டன்ஸு, இந்த இடத்துல வேறு எதாவது ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுனாக்கா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேறையாக இருக்கும். பட் இந்த இடத்துல வேறு எந்த ரெசிஸ்டருமே இல்லை, ஸோ டேரெக்டாக 12 வோல்ட் நமக்கு தெரிஞ்சிச்சு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ I1 ஈக்குவல் டு ஜஸ்ட் வி டிவைடட் பை ஆர் ஒன் போனோம்னா கிடச்சிடும். அதே மாதிரி I2 ஈக்குவல் டு வி டிவைடட் பை ஆர் டூ கிடச்சிருந்தா கிடச்சிடும். 12/6 டிவைடட் பை 12/3 விச் இஸ் நத்திங் பட் 2 ஆம்பர் அண்ட் 4 ஆம்பர். சி இது இதை ஆட் பண்ணி பாருங்கள், 6 ஆம்பர். நான் என்ன சொன்னேன், இதுலேருந்து ஈக்குவலன் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து I கண்டுபிடிச்சிங்களா, அதுவும் 6 ஆம்பர் தான் வந்துச்சு. ஓகே, ஸோ எப்படி வேணாலும் போடலாம், போடுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது, ஆன்சர் வந்து ஒன்று தான். ஸோ I ஈக்குவல் டு 2 ஆம்பர், I2 ஈக்குவல் டு 4 ஆம்பர். ஓகே, ஸோ இது வந்து கன்வென்ஷனல் மெத்தட். ஓகே, கன்வென்ஷன் மெத்தடில் என்ன பண்ணுவோம்னா, ஜென்ரலாக ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பார்ட் பை பார்ட்டாக போவோம். இப்போ இந்த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் தெரிஞ்சிடுச்சா. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், இங்கே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை போட்டுரும், பேரலாக இருக்கனால வீக்குவல் 12 வோல்ட் வந்துடும், அண்ட் ஆரோட வேல்யூ தெரியும், ஜஸ்ட் ஐயோட வேல்யூ கண்டுபிடிச்சிரும். அதே மாதிரி இங்கேயும் வந்து வி வந்து 12 வோல்ட்டுன்னு தெரியும், ஆரோட வேல்யூவும் இருக்குது, ஐயோட வேல்யூ கண்டுபிடிச்சிரும். ஸோ அதான் இதுவும் இதுவும். ஓகே, இது வந்து கன்வென்ஷனல் மெத்தட். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் ட்ரிக் சொல்லி தருவேன், விச் இஸ் வெரி எஃபெக்டிவ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஆஸ் வெல் அஸ் நீங்கள் இதை வந்து ஸ்கூல் எக்ஸாம்ஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப 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 எஃபெக்டிவ் அண்ட் நோ கன்ஃபியூஷன், இதில் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. ஓகே, அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ட்ரிக் வந்து சொல்லித்தர போகிறேன். ஓகே, இது எப்போ ஒர்க் அவுட் ஆகும்னாக்கா பேரலல், ஆப்வியஸாக பேரலில் தான் நம்ம கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஆப்வியஸாக நமக்கு வந்து பேரலில் கரண்ட் கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும், சரியா. ஸோ இது வந்து எதுக்குன்னா, த ட்ரிக் இஸ் டு ஃபைண்ட் கரண்ட் இன் ஈச் ரெசிஸ்டர் ஆஃப் அ பேரல் காம்பினேஷன். ஸோ பேரல் காம்பினேஷனில் டேரெக்டாக இந்த ட்ரிக்கை அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரெசிஸ்டரில் எவ்வளோ கரண்ட்டு, இந்த ரெசிஸ்டரில் எவ்வளோ கரண்ட்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ R1 வேல்யூ தெரியும், R2 வேல்யூ தெரியும், I1 அண்ட் I2 கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ ஆப்வியஸாக உங்களால் வி வேல்யூ கூட ஈஸியாக வந்து இதை ரெண்டுத்தை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், சரியா. ஸோ இப்படி ஒரு பேரல் கரண்ட் இருக்குது, ஓகே, பேரல் சர்க்யூட் இருக்குது. ஓகே, இந்த சர்க்யூட்டில் வந்து I கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது, அது வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுச்சு, I1 அண்ட் I2 டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல R1 அண்ட் R2 ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இதுக்கு ரெண்டுத்துக்கும் சேம் வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஸோ V மட்டும் போட்டுட்டேன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படி கரண்ட் I கண்டுபிடிக்கணும்னா, ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு ஷார்ட் ட்ரிக். ஓகே, என்னதுன்னா, சி ஜஸ்ட் I1 I2 ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், I கிடைக்கும், சரி. I ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2, ஆமே ரைட், I ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2. ஜஸ்ட் என்ன எழுதிக்கோங்க, I1:I2. ஓகே, ரேஷியோ ஆஃப் I1 அண்ட் I2 ஈக்குவல் டு 1/R1 ப்ளஸ் 1/R2, பேரலாக இருக்கனால 1/2 போட்டுக்கணும். ஓகே, இதுதான் உங்களோட ஃபார்முலா. ஓகே, I1:I2 ஈக்குவல் டு 1/R1:1/R2, சரி. ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து எப்படி I1 அண்ட் I2 கண்டுபிடிக்கிறது எக்ஸாம்பிள் வச்சு நம்ம போடுவோம், சரி. இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகத்துக்கோங்க, 1/R1 ப்ளஸ் 1/R2 பண்ணணும், 1/R2. ஓகே, ஸோ பார்ப்போம்மா எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணுறது இதை வச்சுட்டு. சரி, சிம்பிள் எக்ஸாம்பிள் போட்டுக்கலாம். சரி, இது வந்து ஸோ பாருங்கள், இந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுச்சு, ரெண்டு ரெசிஸ்டர் இருக்குது, 3 ஓம் ரெசிஸ்டர், 6 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது, 6 ஆம்பர் கரண்ட் வந்து உள்ளே வருதுன்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ டேரெக்டாக இப்போ வந்து நம்ம எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். சரி, ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க, நான் என்ன சொன்னேன், I1:I2 போடணும், சரியா. இதை வந்து I1:I2 ஈக்குவல் என்ன சொன்னேன், 1/3:1/6 போடணும், அதான் ஃபஸ்ட் ஸ்டெப். I1:I2 ஈக்குவல் டு 1/3:1/6 போட்டாச்சா, ரொம்ப சிம்பிளில். சி I1:I2 ஈக்குவல் டு 1/3:1/6. ஓகே, கரஸ்பாண்டிங்காக போடணும், I1 வந்து 3 ஓம் ரெசிஸ்டர் இருக்குன்னா ஃபஸ்ட்டு 1/3 வரும். ஓகே, I2 வந்து 6 ஓம் ரெசிஸ்டர், அதுக்கப்புறமா I 1/6 வரும். ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து என்னென்னா, இந்த ஃப்ராக்ஷனை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஓகே, எப்படின்னா, ஜஸ்ட் இப்போ இந்த ஃப்ராக்ஷனை வந்து நான் ஒரு ஹோல் நம்பரை எழுதணும்னு என்ன பண்ணும், இன்டூ 6 பண்ணிக்கலாம். ஓகே, இது ரெண்டுத்தையும் இன்டூ 6 பண்ணாக்கா 6 இன்டூ, அதாவது இன்டூ 6 இங்கே, இன்டூ 6 இங்கே. ஓகே, அப்போ 6/6 1 ஆகிடுது, 3/6 வந்து 2 ஆகிடுது. ஸோ 2:1 மாறிடுச்சு இந்த ஃப்ராக்ஷன். ஓகே, ஃபார் சிம்பிளிஃபிகேஷன் நம்ம ஃப்ராக்ஷனை வந்து இப்படி எழுதிட்டோம், 2:1 மாற்றி எழுதிட்டோம், சரியா, கிளியர். இப்போ நமக்கு என்ன தெரியும், I1 ப்ளஸ் I2 பண்ண என்ன கிடைக்கும், டோட்டல் 6 ஆம்பர் கரண்ட் கிடைக்கும், சரியா. ஸோ I1 ப்ளஸ் I2 ஈக்குவல் 6 ஆம்பர் கரண்ட். ஓகே, ஸோ வீ நோ தட் I1:I2 ஈக்குவல் 2:1, அதாவது I1/I2 ஈக்குவல் டு 2/1 போட்டுக்கலாமா, I1/I2 ஈக்குவல் டு 2/1, வேர் I1 ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 டைம்ஸ் ஆஃப் I2. ஓகே, ஜஸ்ட் I1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 2I2 ப்ளஸ் I2 ஈக்குவல் 6 ஆம்பர் விச் இஸ் நத்திங் பட்
3, I2 equal to 6 ampere, so I2 equal to 2 ampere. சரி, I2 2 ampere இங்க போச்சம் நாக்கா, அப்பா I1 வந்து எவ்வளோ 4 ampere. So I1 equal to 4 ampere, I2 equal to 2 ampere. ஓகே இது வந்து ரெண்டு ரெசிஸ்டர் இருக்குன்னு நான் இப்படி போட்டேன். ஒருவேளை 4-5 ரெசிஸ்டர் இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்ல. அப்போ என்ன பண்ணும், ஜஸ்ட் ரேஷியோ மெத்தட் அப்ளை பண்ணுறோம். ஓகே I1 இஸ் டு I2 ஈக்குவல் டு 2:1 ரேஷியோ வந்திருக்கா. அப்போ I1 எவ்வளோ கரண்ட் வரும், I1 டூ பார்ட்ஸ், இது டோட்டலில் எத்தனை பார்ட் இருக்குன்னா 3 பார்ட் இருக்குது. 2+1 ஈக்குவல் டு 3. ஸோ டோட்டல் வந்து எவ்வளோ, டிவைடட் பை 3 போட்டுக்கோங்க, 3 பார்ட் இருக்குது. அதில் I1 ஷேர் எவ்வளோ, 2. ஸோ 2/3 டைம்ஸ் வந்து டோட்டல் கரண்ட்டில் I1 எடுத்துக்கும். ஸோ டோட்டல் கரண்ட் எவ்வளோ, டோட்டல் கரண்ட் 6 ஆம்பர், கரெக்டு தானே. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள், 3 2 6, 2 2 4. ஸோ I1 வந்து 4 ஆம்பர் கரண்ட் வந்துடுச்சா. ஓகே இப்போ I2 எவ்வளோ வருதுனாக்கா, I2 பார்ட் எவ்வளோ, 1 பார்ட், அதாவது 1/3 பார்ட் வந்து கரண்ட்டு I2 வாங்கிக்கும் ஆஃப் த டோட்டல் கரண்ட். அப்போ இன்டூ 6, டோட்டல் கரண்ட் வந்து 6. அப்போ 3 2 6, 2 I2 வந்து 2 பார்ட். ஓகே 2 ஆம்பர் கரண்ட் புரிஞ்சா. எப்படின்ட்டு ஃப்ராக்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, புரிஞ்சா. எவ்வளோ சிம்பிளாக இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ I1 அண்ட் I2 டைரெக்டாக நம்ம போட்டாச்சு. ஓகே வுட் யூ ட்ரை அனதர் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் போட்டு பார்க்குறீங்களா இந்த மெத்தடில். ஓகே சரி, இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள், நீங்களே ஃபஸ்ட்டு போடுங்கள். 3 ரெசிஸ்டர் கொடுத்துட்டேன். ஓகே எனக்கு வந்து ஒரு ரெசிஸ்டர்லேயுமே எனக்கு டேரெக்டாக I1 I2 I3 வேணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க, 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் இருக்குது. ஓகே ஸோ இப்போ இதை பாருங்கள், இந்த மாதிரி 11 ஆம்பர் டோட்டல் கரண்ட் வருது. இந்த 11 ஆம்பர் கரண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, 1 2 3 வந்து ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுங்கள், பாஸ் பண்ணிவிட்டு என்னோடய மெத்தடில் அந்த ட்ரிக்கில் வந்து போட்டு பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். நோ சார், பாஸ் பண்ண மாட்டோம், நாங்கள் வீடியோ கண்டினியூஸாக தான் பார்ப்போம். சரி ஓகே, ஒரு வேளை இந்த சம்மை நான் சால்வ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம் சார். சரி ஓகே, சி ஹியர், பாஸ் பண்ணி போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன், சி ஹியர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னால், I1:I2:I3 பண்ணுமா. ஸோ அதே தான் பண்ணிட்டேன் இங்கே, I1:I2:I3 ஓகே ஈக்குவல் டு என்ன போடணும், 1/1:1/2:1/3 போடணும். ஓகே கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் போடணும் கரெக்டாக, I1 1/1, I2 1/2, I3 1/3 ரெசிஸ்டர் அப்படியே இதுவாக போட்டுருக்கேன். சரியா, இப்போ என்ன பண்ணணும், இந்த இந்த ஃப்ராக்ஷனில் இருக்கிறத நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, இதை எப்படி சொல்கிறதுன்னு கரெக்டாக தெரில. ஸோ ஹோல் நம்பராக மாற்றணும் நம்ம. சரியா, சிம்பிள் ஃப்ராக்ஷன் ஃப்ராக்ஷனில் இருக்கிறத நம்ம வந்து ஒரு நியூமெரிக்கல் வேல்யூவாக கொண்டு வரணும். ஒரு அது என்னமோ ஒரு மேத்தமெட்டிக்கல் டேர்ம் இருக்குது, எனக்கு கரெக்டாக ஞாபகம் வர மாட்டேங்குது. ஓகே ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு நியூமெரிக்கலாக கொண்டு வந்துட்டேன். ஓகே ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், ஜஸ்ட் இன்டூ என்ன பண்ணால் இது வந்து இந்த மாதிரி ஃபுல் டேர்ம்ஸாக வரும், ஒரு ஹோல் நம்பராக கிடைக்கும் நமக்கு. அப்போ வந்து நம்ம இன்டூ இதில் வந்து 3 இருக்கா, ஸோ நம்ம 6 வச்சு ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுவோம்னாக்கா நமக்கு ஃபுல்லாகவே வந்து ஹோல் நம்பர்ஸாக கிடச்சிரும். ஓகே ஸோ என்ன பண்ணிட்டேன், நான் இன்டூ 6 பண்ணிட்டேன். ஓகே நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம், இல்லை என்சிஎம் எடுத்தும் பண்ணிக்கலாம், எல்லாம் ஒன்று தான். ஓகே ஸோ பண்ணோம்னாக்கா இன்டூ 6 பண்ணால் 6 × 1 வந்து 6 தான், 6/2 வந்து 3, 6/3 வந்து 2. ஸோ என்னோடய ஃப்ராக்ஷன் எப்படி ஆகிடுச்சு, 6:3:2, அதாவது I1:I2:I3 வந்து 6:3:2. ஓகே ஸோ இல்லை டோட்டல் எவ்வளோ பார்ட் இருக்குது, 6+3 எவ்வளோ, 6+3 வந்து 9. ஓகே 9+2 வந்து 11, டோட்டல் 11 பார்ட்ஸ் இருக்குது. 11 பார்ட்ஸ் வந்து எனக்கு என்ன பண்ண பிரிக்க போகுது. ஓகே ஸோ இப்போ I1 எவ்வளோ கரண்ட் போகும்னா, ஜஸ்ட் I1 ஷேர் எவ்வளோ, 11 பார்ட்ஸில் 6 பார்ட் வந்து I1 ஷேர், டோட்டல் எவ்வளோ பார்ட் இருக்குது, 11 பார்ட். ஓகே 6/11 கரண்ட் வந்து I1 வாங்கிக்கும். இப்போ டோட்டல் கரண்ட் எவ்வளோ, 11 ஆம்பர். ஓகே ஸோ 11 கேன்சல் அவுட். ஓகே ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா இது விதமாக எனக்கு இது ஃப்ராக்ஷன் சிம்பிளாக இருக்கணுன்றான், 11 எடுத்தானா. ஓகே ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், 11 கேன்சல். ஸோ I1 எவ்வளோ கரண்ட்டு, 6. இப்போ I2 I2 பார்ட் எவ்வளோ, டோட்டலில் 3 பார்ட் வந்து I2 போகுது, டோட்டல் எவ்வளோ பார்ட் இருக்குது, 6+3+2 11 பார்ட்ஸ். ஓகே இவ்வளோ கரண்ட் வந்து சாப்பிடும், எவ்வளோ கரண்ட் கொடுத்துருக்காங்க, 11 ஆம்பர் கரண்ட். ஸோ சால்வ் பண்ணோம்னா 3 ஆம்பர் வந்து I2 போயிடும். I3 அதே மாதிரி 2 பார்ட்ஸ், 2/11 பார்ட் வந்து I3 சாப்பிடும் இன்டூ 11 ஆம்பர் கரண்ட். ஓகே பண்ணோம்னா நமக்கு 2 ஆம்பர். ஸோ I1 I2 I3 கிடச்சிச்சா. ஸோ இதில் வந்து நான் சேமாக 11 வந்துடுச்சு இல்லை. ஸோ ஒருவேளை இந்த இடத்துல 10 இருந்துச்சுனாக்கா டோட்டல் கரண்ட் 10 ஆம்பர் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகும், ஜஸ்ட் இந்த இதுவெல்லாம் மாறாது, 6:3:2 வந்து பார்ட் சேமாக தான் இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து டோட்டல் கரண்ட் எவ்வளோ, 11 ஆம்பர் கிடையாது, 10 ஆம்பர். ஸோ இந்த 10 ஆம்பர் வந்து இந்த பார்ட்டில் வந்து பிரிய போகுது. ஓகே அப்போ 6/11 × 10 வரும், 3/11 × 10 வரும், 2/11 × 10 வரும், டோட்டல் கரண்ட்டை இவ்வளோ பார்ட்ஸ் வந்து சாப்பிடும். ஓகே
சிம்பிளாக இருக்கலாம், ட்ரிக்கு கன்ஃபியூஸாக ஆகலை பாரு, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, ஸோ இதோட அப்ளிகேஷன் கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, ஸோ வந்து இந்த டயக்ராம் ஃபஸ்ட்டு வரீங்க, இந்த டயக்ராம் ஃபஸ்ட்டு வரீங்க. இங்கே வந்து எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்தேன், 1 மினிட், 10 வோல்ட். ஓகே, ஸோ 10 வோல்ட் வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கேன், சரியா? 10 வோல்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே இந்த ரெசிஸ்டர் வந்து ஏபிசிடின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஏபிசிடி இருக்கிற ரெசிஸ்டரு 4 ஆம்பர், இதுக்கு இதுக்கு 2, இதுக்கு 3, இதுக்கு 6. ஓகே, ஏபிசிடி ரெசிஸ்டர் 4, 3, 2. ஓகே, 4, 2, 3, 6. ஓகே, என்ன வேணும்னா ஃபைண்ட் த கரண்ட் அண்ட் பொட்டென்ஷியல் ட்ராப் இன் ஈச் ரெசிஸ்டர். ஒரு ஒரு ரெசிஸ்டர்லேயும் எவ்வளோ கரண்ட்டு எவ்வளோ பொட்டென்ஷியல் ட்ராப்னு கண்டுபிடிக்கணும், சரியா? ஓகே, கிளியர். ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ வந்து கொஞ்சம் சர்க்கியூட்டை ஃபீல் பண்ணுவோம். இந்த இடத்துல 10 வோல்ட் கரண்ட் வருது. ஓகே, 10 வோல்ட் கரண்ட் வருதுன்றப்ப, ஓகே, இந்த இடத்துல அப்படியே இந்த 10 வோல்ட் கரண்ட் பாஸ் ஆகுது. ஓகே, இந்த இடத்த இந்த ரெசிஸ்டரை தாண்டி போக போகுது. ஓகே, ஒரு பர்டிகுலர் கரண்ட்டை வந்து இங்கே வேணும் நமக்கு. ஓகே, ஒரு பர்டிகுலர் கரண்ட் வந்து இங்கே பாஸ் ஆகுது. அந்த கரண்ட் வந்து என்ன ஆச்சு, இந்த ரெசிஸ்டரை பாஸ் பண்ணி போகுது. அதுக்கப்புறமா இந்த ரெசிஸ்டர் பாஸ் பண்ணி போனதுக்கப்புறம் இந்த 3 டிவிஷன் கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபுல் சர்க்யூட்டில் ஒரு கரண்ட் வருதுல, ஈக்குவலண்ட் கரண்ட் ஒன்று கண்டுபிடிக்கலாம், அந்த கரண்ட் தான் இதுக்கு வரப்போகுது, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் நான் சிம்பிளாக, ஓகே, சி என்னோடய மெத்தட் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதுவில் பார்த்துருவோம், நம்ம கன்வென்ஷனல் மெத்தடில் பார்த்துருவோம், அதுக்கப்புறமா நம்ம வந்து போகலாம். சி ஃபஸ்ட்டு கன்வென்ஷனல் மெத்தட் பார்ப்போம். சி என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த சர்க்கியூட்டை சிம்பிளிஃபை பண்ணணுமா? ஸோ இது 3 பேரலில் இருக்குது. ஓகே, பேரலில் வச்சு என்ன பண்ணணும், 1/2 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 1/6. ஓகே, இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கணும், கரெக்டாக? ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ட்ரிக்கெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு இது 2 பேரலாம். ஓகே, அப்போ 2 ரெஸ்ட்டு பேரலாக இருந்துச்சுன்னா எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொன்னேன், 6 × 3 / 6 + 3 எப்படி இன்டெலிஜென்ட்டாக சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன், கவனிங்க. ஸோ என்ன வந்துச்சு, 6 × 3 = 18 / 9, ஸோ 2. பாருங்கள், இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் நமக்கு 2 ஹோம் ரெசிஸ்டராக மாறிச்சா, மேலே என்ன இருக்குது, 2 ஹோம் இருக்குது, 2 2 ஹோம் ரெசிஸ்டர் இப்படி கனெக்டாக இருக்குது பேரலில். ஓகே, ஸோ நான் என்ன சொன்னேன், 2 சேம் ரெசிஸ்டர்ஸ் பேரலில் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் டிவைடட் பை n பண்ணணும். அப்போ 2 ஹோம் டிவைடட் பை n பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 2 ஹோம் டிவைடட் பை 2 ரெசிஸ்டர், அப்போ இதோட ஈக்குவலன்ட் வந்து 1 ஹோம்னு வரும், சரியா? ஸோ இதை வந்து இன்டெலிஜென்ட்டாக சால்வ் பண்ணுறது, இல்லை நான் தலைக்கிழாக தான் குதிப்பேன் அப்படின்னா இந்த ஃபுல் மெத்தடை சால்வ் பண்ணுங்கள், எல்சிஎம்லாம் எடுத்து போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 ஹோம் வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். நான் என்ன பண்ண, நான் திருப்பி ஒரே ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஓகே, சி ஒன்று இந்த மாதிரி ஃபுல்லாக ஈக்குவேஷன் இருக்குது, எல்சிஎம் போட்டு பொறுமையாக சால்வ் பண்ணுங்கள், இல்லாட்டி இன்டெலிஜென்ட்டாக யோசிக்கணும். இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் நான் பார்த்த உடனே 3 and 6, 3 × 6 / 3 + 6. ஓகே, அப்போ வந்து 2 ஹோம் கிடச்சிச்சு எனக்கு. இதோட இது ரெண்டுத்துக்கு மட்டும் ஈக்குவலன் வந்து 2 ஹோம், மேலேயும் ஒரு 2 ஹோம், கீழேயும் ஒரு 2 ஹோம், 2 2 ஹோம் ரெசிஸ்டர். ஓகே, அப்போ ஜஸ்ட் 2 / 2 பண்ணணும். அதே 3 2 ஹோம் ரெசிஸ்டர் இருந்துச்சுன்னா 2 / 3, 4 2 ஹோம் ரெசிஸ்டர் இருந்துச்சுன்னா 2/4. ஓகே, அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ட்ரிக். ஓகே, ஸோ அதோட அப்ளிகேஷன் தான் இப்போ நான் பண்ணேன், சரியா? ஸோ 1 ஹோம் வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துல 4 ஹோம் இருக்குது. இப்போ இது வந்து அது சீரீஸாக இருக்குது. ஓகே, சீரீஸாக இருந்துச்சுனாக்கா இதோட ஈக்குவலண்ட்னா ஜஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ 5 வந்து இதோட ஈக்குவலண்ட். ஓகே, அப்போ இந்த ஃபுல் சர்க்கியூட்டில் எவ்வளோ கரண்ட் போகுது, இங்கே வந்து 5 ஹோம் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ், 10 ஹோம் வந்து 10 வோல்ட் வந்து இதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ V = IR, I = V/R வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், ஃபுல் சர்க்கியூட்டோட கரண்ட் கிடச்சிரும். ஸோ 10/5 வந்து எவ்வளோ, 2 ஆம்பர். ஓகே, ஸோ 2 ஆம்பர் கரண்ட் வந்து இங்கேருந்து ஃப்ளோ ஆக போகுது, சரியா? ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த 2 ஆம்பர் கரண்ட் வந்து இங்கே பாருங்கள். ஓகே, சி கரண்ட் கண்டுபிடிச்சாச்சு, அதான் மெயினு. ஸோ என்ன ஆயிடுச்சு, இந்த 2 ஆம்பர் கரண்ட் வந்து இப்படியே ஃப்ளோ ஆகிட்டே போகுது. ஓகே, இந்த ரெசிஸ்டரை க்ராஸ் பண்ணி போகிற வரைக்கும் அந்த 2 ஆம்பர் கரண்ட்டுக்கு நோ டிஸ்டர்பன்ஸ். ஓகே, இந்த ரெசிஸ்டருக்கு அப்புறம் தான் இந்த 2 ஆம்பர் கரண்ட் வந்து 1, 2, 3 மூணாக பிரியுது. ஓகே, அப்போது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடலாமா, இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு எல்லாமே கிளியராக இருக்குது, ஆர் வேல்யூ வந்து தெரியும் 4 ஓம். ஓகே, அண்ட் ஐ வேல்யூவும் தெரிஞ்சிடுச்சு, 2 ஆம்பர் கரண்ட் தான் இதில் 2 ஆம்பர் கரண்ட்டு. ஸோ இந்த ரெசிஸ்டருக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா, ஈஸி தானே? ஸோ இந்த ரெசிஸ்டரோட வேலை முடிஞ்சிடுச்சு நமக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டு, அந்த 3rd ரெசிஸ்டர் அந்த ஏ ரெசிஸ்டருக்கு வந்து நமக்கு என்ன தெரியும், ஆரோட வேல்யூ 4 ஆம்பர் 4 ஓம் தெரிஞ்சிடுச்சு, ஐ வந்து 2 ஆம்பர் தான் அதில் ஃப்ளோ ஆக போகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஜஸ்ட் ஆர் அண்ட் ஐ இருக்குது, ஜஸ்ட் வி ஈக்குவல் என்னது, I × R. ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து 8 ஹோம் 8 வோல்ட் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ பாருங்கள், இந்த இடத்துல வந்து இந்த 4 ஹோம் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ பொட்டன்ஷியல் சாப்பிட்றதுனா 8 வோல்ட் சாப்பிடுது. ஓகே,
திரும்பவும் நீங்கள் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டான ஆளாக இருந்தால் யோசிச்சுட்டு பாருங்கள். நான் சொல்லி கொடுத்துருந்தேன், மொத்தமே இங்கே வந்து ரெண்டு டைப் தான் இருக்குது. இது எல்லாமே பேரலல் கனெக்ஷன், இது வந்து ஒரு கனெக்ஷன். ஓகே, இது மட்டுமே 8 வோல்ட் சாப்பிட்டுச்சு. ஓகே, அப்போ இது வந்து பேரலில் கனெக்டாக இருக்கனால இது எவ்வளோ வோல்ட் சாப்பிடணும்னு உங்களால் இப்பயே சொல்லிட முடியும். இது 8 வோல்ட் சாப்பிட்டுச்சுன்னா இது கண்டிப்பாக இந்த இதுக்கு நடுவில் இருக்க பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? டெஃபினெட்லி 10 - 8 எவ்வளோ? 2 வோல்ட். ஓகே, அப்போ இதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 2 வோல்ட். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு 2 வோல்ட் சாப்பிடும், இது ஒரு 2 வோல்ட் சாப்பிடும், இது ஒரு 2 வோல்ட் சாப்பிடும். ஓகே, ஆர் தெரியும், வோல்டேஜ் தெரியும், ஜஸ்ட் ஐ கண்டுபிடிச்சிடலாம். ஆர் தெரியும், வோல்டேஜ் தெரியும், ஐ கண்டுபிடிச்சிடலாம். ஆர் தெரியும், வோல்டேஜ் தெரியும், ஐ கண்டுபிடிச்சிடலாம். இப்படியும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே, சி இன்டெலிஜென்ட்டாக யோசிச்சோம்னா எவ்வளோ ஈஸி, கான்செப்ட் கையில் இருந்துச்சுன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்க பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம கன்வென்ஷனல்லே போவோம். ஓகே, இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டருக்கு முடிஞ்சா? கிளியர், ஃபஸ்ட் ரெசிஸ்டருக்கு முடிஞ்சு. இப்போ வந்து நான் சொல்லி கொடுத்து ஷார்ட் ட்ரிக் அப்ளை பண்ணோம். ஓகே, இந்த ரெசிஸ்டருக்கு எல்லா கதையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ரெசிஸ்டருக்கு நமக்கு வி கண்டுபிடிக்கணும், ஐ கண்டுபிடிக்கணும், வி கண்டுபிடிக்கணும், ஐ கண்டுபிடிக்கணும், வி கண்டுபிடிக்கணும், ஐ கண்டுபிடிக்கணும். ஓகே, பட் நமக்கு என்ன தெரியும், 2 ஆம்பர் கரண்ட் வந்து இந்த வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுதுன்னு தெரியணுமா? ஓகே, அப்போ இதை வந்து பிசிடின்னு வச்சுருக்கோம்ல. ஸோ ஐபி ப்ளஸ் ஐசி ப்ளஸ் ஐடி எவ்வளோ இருக்குது? 2 ஆம்பர். ஆமாம், ரைட். ஸோ ஐசி ப்ளஸ் ஐடி ப்ளஸ் ஐடி வந்து 2 ஆம்பர் கரண்ட். நான் இங்கே போட்டுக்கிறேன் அதை, சரியா? சி ஹியர், நல்லா கவனிங்க. ஐபி ப்ளஸ் ஐசி ப்ளஸ் ஐடி கூட 2 ஆம்பர் கரண்ட். ஓகே, சி இது வந்து நான் தான் நான் சொல்லி கொடுத்தேன்ல, பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சேன் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து 2 வோல்ட் இருக்கும்ன்றது. ஓகே, இந்த எல்லா ஸ்டெப்பும் போட்டு நம்ம வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறப்ப பார்த்த உடனே வந்து 2 வோல்ட் கரண்ட் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ன்றதை கண்டுபிடிச்சிட்டேன், சரியா? ஸோ இப்போதைக்கு இதை கூட மறந்துருங்க, நம்ம கன்வென்ஷனலாகவே போவோம். ஸோ ஐபி ப்ளஸ் ஐசி ப்ளஸ் ஐடி கூட 2 ஆம்பர் கரண்ட் இருக்குது. ஸோ ரேஷியோ எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஐபி இஸ் டு ஐசி, ஐசி இஸ் டு ஐடி ஈக்குவல் டு என்னது? தனித்தனி ரெசிஸ்டன்ஸ் பிசிடி என்னதுன்னு பார்க்கணுமா? பி என்னது? பி வந்து 2 ஹோம் இருக்குது. ஓகே, சி வந்து 3 ஓம் இருக்குது, அண்ட் டி வந்து 6 ஓம் இருக்குது. ஸோ 1/2 வச்சு எழுதிக்கலாம் எல்லாத்தையும். ஸோ சி ஹியர், ஐபி இஸ் டு ஐசி இஸ் டு ஐடி ஈக்குவல் டு 1/2 - 1/3 - 1/6. ஓகே, ஸோ பாருங்கள் இப்போ இதை பண்ணிக்கலாம். இதை என்ன சொன்னால் சிம்பிள் ஃப்ராக்ஷனில் மாற்றணும், ஃப்ராக்ஷனில் இருக்குல்ல, இதை வந்து நியூமெரிக்கலாக மாற்றணும் நம்ம. ஸோ இதை வந்து நீங்கள் எல்சிஎம் எடுத்து போட்டாலும் சரி, இல்லை வந்து மைண்ட் கால்குலேஷன் வச்சு போட்டாலும் சரி, நான் வந்து இதை இன்டூ 6 பண்ணிட்டேன். இந்த ஃபுல் டேர்மே இன்டூ 6 பண்ணிட்டேன். அப்போ 6/2 வந்து 3 ஆகிடுது, 6/3 வந்து 2 ஆகிடுது, 6/6 வந்து 1 ஆகிடுது. எல்சிஎம் எடுத்து போட்டாலும் சரி, எப்படி போட்டாலும் சரி, சிம்பிள் ஃப்ராக்ஷன்ஸாக மாற்றிட்டேன் நான். ஓகே, ஸோ ரேஷியோ புரிஞ்சா? ஸோ இப்போ பாருங்கள் என்ன சொன்னேன், இப்போ ஐபி எவ்வளோ பார்ட்டு? 3 பார்ட் அவுட் ஆஃப் த டோட்டல் பார்ட். ஓகே, ஸோ ஐபி எவ்வளோ கரண்ட் இப்போ சாப்பிடணும்னு நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதோட டோட்டல் எவ்வளோ? 3 + 2 + 1 என்னது? 3 + 2 வந்து 5, 6. டோட்டல் பார்ட்ஸ் வந்து 6. ஐபி மட்டும் எவ்வளோ சாப்பிடுன்னா 3 out of the total part, அதாவது 3 out of 1/6. ஓகே, 3/6 பார்ட் வந்து ஐபி வந்து சாப்பிடும். எவ்வளோ டோட்டல் கரண்ட் வருது இதுக்கு மூணுத்துக்கும் ஆல்ரெடி பார்த்து கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். ஓகே, 2 ஆம்பர் கரண்ட் வருது, சரியா? ஸோ 3/6 × 2 ஆம்பர். ஓகே, சால்வ் பண்ணோம்னா என்ன வருது? 1 ஆம்பர் வரும். ஐசி எவ்வளோ கிடைக்குது? ஐசியோட பார்ட் வந்து 2, டோட்டல் எவ்வளோ பார்ட்டு? 6. ஸோ 2/6 × எவ்வளோ கரண்ட்? டோட்டல் கரண்ட்டு 2 ஆம்பர் × 2. இதை சால்வ் பண்ணோம்னா 2/6 × 2, விச் இஸ் நத்திங் பட் 2/3 ஆம்பர். ஓகே, அதே மாதிரி ஐடியோட பார்ட் வந்து 1. ஸோ 1/6 × 2 ஆம்பர், விச் இஸ் நத்திங் பட் 1/3 ஆம்பர். ஸோ ஐபியோட வேல்யூ தெரிஞ்சிச்சு, ஐசியோட வேல்யூ தெரிஞ்சிச்சு, ஐடியோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன வேணும்? ஐ இருக்குது, ஆர் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் வி ஈக்குவல் டு ஐஆர் ஃபார்முலா போட்டோம்னா இதுக்கு எவ்வளோ வி, இதுக்கு எவ்வளோ வி, இதுக்கு எவ்வளோ வி. ஸோ சால்வ் பண்ணுங்கள், ஐபி இன்ட்டு ஆர்பி பண்ணோம்னா வி ஈக்குவல் டு ஐஆரில் ஐபி வந்து 1 ஆம்பர். ஓகே, ஆர்பி வந்து 2 ஆம்பர். இப்போ தான் நம்ம போட்டோம் 2. ஸோ 2 ஹோம். ஸோ 1 × 2 வந்து 2 வோல்டேஜ். அப்போ வந்து இந்த ஐபி ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வோல்டேஜ்? 2 வோல்டேஜ். அதே மாதிரி ஐசி வந்து போட்டோம்னாலும் அதே 2 வோல்டேஜ் தான் வரும். ஸோ 2/3 × 3, விச் இஸ் நத்திங் பட் 2 வோல்டேஜ். ஓகே, 2 வோல்டேஜ். நான் இதுதான் உங்களுக்கு டேரெக்டாக சர்க்யூட்டை பார்த்த உடனே சொன்னேன். ஓகே, இந்த ரெசிஸ்டருக்கு இதை கால்குலேட் பண்ண உடனே ஜஸ்ட் 10 ஓம் மைனஸ் பண்ணால் 2 வோல்டேஜ் வரும்னு சொன்னேன். அதை வச்சு நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அந்த 2 வோல்டேஜ் வச்சு நீங்கள் வந்து வி ஈக்குவல் டு ஐஆர் ஃபார்முலா அப்ளை பண்ணி தனித்தனியாக ஐ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, எனிவேஸ் யூ கேன் டூ. ஓகே, எப்படி போட்டாலும் ஒன்று தான், கான்செப்ட் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த மெத்தடில் வேணால் போட்டு போய்க்கலாம். ஓகே, கிளியரா? இதே வந்து ஈக்குவலன்ட்டு வச்சும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ ஈக்குவலன்ட்டு வச்சு நம்ம இதை சால்வ் பண்ணோம்னாலும் எப்படி வரும்? நான் சும்மா சொல்கிறேன், கவனிங்க. ஸோ 5 ஓம் வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், இதுக்கு இதோட வேலை முடிஞ்சு கரெக்டாக. ஸோ இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஆர் ஈக்குவலன்ட் இருக்குது, எவ்வளோ கரண்ட் வருதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஓகே, வி ஈக்குவலன்ட் கண்டுபிடிப்போம், அதுதான் வி ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சி தனித்தனியாக கண்டுபிடிப்போம். எல்லாம் ஒன்று தான், சரியா? எப்படி போட்டாலும் ஒன்று தான்.
க்ளியர். ஷார்ட் ட்ரிக் வச்சு என்னென்னா கன்ஃபியூஷனே இருக்காது. இப்போ இதில் வந்து கன்ஃபியூஷனே இல்லைப்பாங்க, டக் டக்கு டக்குன்னு போட்டு எடுத்தாச்சு. ஓகே, ஷால் வி ட்ரை அனதர் ஒன். சி, இதை ட்ரை பண்ணுங்கள். க்வெஸ்சன் எழுதிக்கோங்க, க்வெஸ்சன் எழுதிட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். சி ஹியர், ஸோ 10 வோல்ட் பேட்ரி இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து ரெண்டு ரெசிஸ்டர், 12 ஓம் ஒன்று, 6 ஓம் ஒன்று, அடுத்து இங்கே ஒரு சீரீஸில் ஒரு 3 ஓம் ரெசிஸ்டர், அப்புறம் திருப்பி இங்கே 12, இங்கே ஒரு 4 ஓம் இருக்குது. ஓகே, ஸோ ஃபைண்ட் த கரண்ட் அண்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன் த ஈச் கரண்ட். ஓகே, ஈச் ரெசிஸ்டர். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இங்கேருந்து வர வரைக்கும் ஒரு ஐ வருது. ஓகே, இந்த ஐ வந்து இந்த இடத்துல ரெண்டாக ஸ்பிட் ஆகுது. ஓகே, ரெண்டாக ஸ்பிட் ஆகிட்டு சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் இங்கே திருப்பி ஜாயின் ஆகிடுது. இந்த I1 + I2 = I, அதே I1 I+ இங்கே ஜாயின் ஆகிடுச்சுன்னா இங்கே என்ன ஐயோ அதே ஐ தான் இந்த ரெசிஸ்டரையும் பாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் திருப்பி ஐ வந்து பிரியுது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஷார்ட் ட்ரிக் மெத்தடில் போடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன், நான் டோட்டல் ஐ கண்டுபிடிக்கணும். ஓகே, டோட்டல் ஐ கண்டுபிடிச்சேன்னா நான் வந்து ஈஸியாக வந்து தனித்தனி ரெசிஸ்டருக்கு ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணிட்டேன், நான் R equivalent கண்டுபிடிக்கிறேன் இதுக்கு. ஓகே, இது ரெண்டும் பேரலலில் இருக்கா? இது ரெண்டும் பேரலலில் இருக்குது. சரியா? ஸோ இது பேரலில் இருக்குன்னா இதோட வேல்யூ என்ன, 1/12 + 1/6. இது இப்படி வச்சு போட்டுக்கலாம், இல்லை டேரெக்டாக 12 × 6 / 12 + 6 போடலாம். ஓகே, போட்டோம்னா 4 ஓம் ஒன்று வரும். இதை சால்வ் பண்ணோம்னா 4 ஓம். ஸோ அதை இங்கே நான் எழுதிட்டேன். அதே மாதிரி இதையும் சால்வ் பண்ணுறேன், 1/12 + 1/4 பண்ணுறேன், இல்லாட்டி வந்து 12 × 4 / 12 + 4 வச்சு போடுறேன். ஓகே, அப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் இந்த இடத்துல நான் ஸ்டெப்ஸும் எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க, 3 ஓம் வரும். சரி, இந்த இடத்துல 4 ஓம் இருக்குது, இந்த இடத்துல 3 ஓம் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதை பாருங்கள், இது வந்து ஃபுல்லாகவே சீரீஸில் இருக்கா, இங்கே ஃப்ளோவாக இருக்கான்ட்டு தான் இங்கே ஃப்ளோ ஆகுது, ஃபுல்லாக சீரீஸில் இருக்குது. ஸோ இதோட R equivalent எவ்வளோ வந்துச்சு, R equivalent = 4 + 3 + 3 எவ்வளோ, 10. R equivalent 10 வந்துச்சு. ஸோ இப்போ இது ஃபுல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். ஸோ டோட்டல் கரண்ட் எவ்வளோ பாஸ் ஆகுது இந்த சர்க்யூட்டில், டோட்டல் வோல்டேஜ் டிவைடட் பை R, V = IR தானே. ஸோ டோட்டல் கரண்ட் கூட டோட்டல் வோல்டேஜ் டிவைடட் பை ஆர். ஸோ 1 ஆம்பர், ஜஸ்ட் 1 ஆம்பர் கரண்ட் தான் வந்து இந்த ஃபுல் சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆக போகுது. ஓகே, இப்போ திருப்பி பழையபடிக்கு இந்த டயக்ராம் வந்துடணும். சரியா? என்னோட மெத்தடில் போட்டிங்கன்னா இந்த பெரிய டயக்ராமுக்கு கரண்ட்டை கண்டுபிடிச்சி பெரிய டயக்ராமுக்கு வந்துடணும். ஓகே, ஸோ இப்போ 1 ஆம்பர் கரண்ட் வந்து அப்படியே இங்கே பாஸ் ஆகுது, இங்கே போயிட்டு டிஸ்டர்பன்ஸ் ஓகே ரெண்டாக பிரிஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த 1 ஆம்பர் கரண்ட் வந்து என்ன ஆகிடுச்சு, IA + IBயாக பிரிஞ்சிடுச்சு, =1 ஆம்பர். சரியா? ஸோ இப்போ நம்ம ட்ரிக் அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம்னா இதுக்கும் அதுக்கும் தனித்தனி கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். திரும்பவும் அதே 1 ஆம்பர் கரண்ட்டு தான் வெளியே வருது, கரெக்ட் தானே? இது எதுவும் ஆட் பண்ணால் 1 ஆம்பர் வருது. அப்போ இதுவும் இதுவும் இந்த இடத்துல ஆட் ஆகி திருப்பி 1 ஆம்பர் கரண்ட் வெளியே வரும். வெளியே வந்து திருப்பி இந்த ஃபுல் சர்க்யூட்டில் பாருங்கள், 1 ஆம்பர் கரண்ட் பாஸ் ஆகுது. அப்போ இந்த ரெசிஸ்டரோட வேலை ஈஸியாக முடிஞ்சிடுச்சு, R தெரிஞ்சிடுச்சு, கரண்ட்டும் கண்டுபிடிச்சிடும் 1 ஆம்பர். ஓகே, ஸோ இந்த ரெசிஸ்டருக்கு V கண்டுபிடிச்சோம்னா இதோட கதை முடிஞ்சிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி அதே 1 ஆம்பர் கரண்ட் இப்படி இதுக்கு இதுக்கும் பிரியுது. ஓகே, அப்போ நம்ம திருப்பி நம்ம ட்ரிக் அப்ளை பண்ணி இந்த இடத்துலையும் வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஃபஸ்ட்டு இந்த தனியாக இருக்க இந்த 3 ஓம் ரெசிஸ்டருக்கு வந்து நம்ம V கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஃபார் RC நமக்கு தெரியும், RCயோட வேல்யூனா 3 ஓம். ஓகே, அண்ட் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அதுவும் நம்ம கண்டுபிடிச்சோம், 1 ஆம்பர். சரியா? அப்போ V = IR ஃபார்மில் போட்டோம்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அட் RC = 3 வோல்ட். ஓகே, 3 வோல்ட் வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், டோட்டல் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன, 10 வோல்ட். அதில் 3 வோல்ட் வந்து இந்த ரெஜிஸ்டர் மட்டும் சாப்பிட்டுருச்சு, மீதி ஒரு ரேஷியோ இருக்குது, அதில் வந்து இது கொஞ்சம் அது கொஞ்சம் சாப்பிட்றோம். சரியா? ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து பாருங்கள், இந்த ஃபார் ஏபி இதுக்கு இப்போ கண்டுபிடிப்போம், இது எவ்வளோ சாப்பிடுது எவ்வளோ கரண்ட் சாப்பிடுதுன்றதுலாம் கண்டுபிடிப்போம். ஓகே, ஏபிக்கு IA + IB = 1 ஆம்பரா? இதில் கன்ஃபியூஷன் இல்லை, IA + IB = 1 ஆம்பர், இதில் கன்ஃபியூஷன் கிடையாது. ஓகே, ட்ரிக் அப்ளை பண்ணணும், IA = IB போடணும். IAயோட வேல்யூ என்ன, 12 ஓம் ரெசிஸ்டர் அது, கரெக்டாக? ஸோ 1/12 = 1/6 போட்டுக்கலாம். Bயோட வேல்யூ வந்து 6 ஓம் ரெசிஸ்டர். ஸோ IA = IB = 1/12 = 1/6. ஓகே, இதை சிம்பிள் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் × 12 பண்ணலாமா? ஸோ 12/12 வந்து 1 ஆகிடுச்சு, 12/6 வந்து 2 ஆகிடுச்சு, ஒன்றும் இல்லை, LCM எடுத்திருக்கேன் நான், அவ்வளோதான். ஓகே, முடிஞ்சு, கதை முடிஞ்சு, அவ்வளோதான். IA = IB எவ்வளோ வந்துச்சு, 1:2 வந்துடுச்சு. ஓகே, 1:2 வந்துருச்சா? இப்போ ஐஏ வந்து தனித்தனியாக கால்குலேட் பண்ணலாமா? ஐயோட வேல்யூ என்ன, ஐஏயோட வேல்யூ என்னன்னா டோட்டல் பார்ட் எவ்வளோ, டோட்டல் 3 பார்ட்ஸ். ஓகே, 3 பார்ட்ஸ் டோட்டல், அதில் ஐஏ எவ்வளோ சாப்பிடுது, 1 பார்ட் சாப்பிடுது. ஓகே, டோட்டல் எவ்வளோ கரண்ட் போகுது, 1 ஆம்பர் கரண்ட் போகுது, × 1 ஆம்பர் போட்டோம்னா நமக்கு வந்து ஐஏ மட்டும் எவ்வளோ சாப்பிடுதுன்னு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்கேன். ஓகே, 1/3 × 1 = 1/3 ஆம்பர். அந்த 1 ஆம்பர் கரண்ட்டில் ஐஏ மட்டும் 1/3 சாப்பிடுது, IB வந்து 2 பார்ட்ஸ் அவுட் ஆஃப் 3 பார்ட் × 1 ஆம்பர். ஓகே, டோட்டல் கரண்ட் வந்து 1 ஆம்பர்,
ரெண்டில் மூணில் ரெண்டு பாகம் வந்து ஐபிஸ் ஆகுது. ஸோ 2/3 × 1 ஓகே. ஸோ 2/3 = A சரியா. ஸோ பாருங்கள், ஐஏ தெரிஞ்சு, ஐபி தெரிஞ்சு, ஆர்ஏ தெரிஞ்சு, ஆர்பி ஆல்ரெடி தெரியும் ஓகே. ஜஸ்ட் என்ன பண்ணணும், விஏ அண்ட் விபி கண்டுபிடிக்கணுமா? அது கூட நம்ம ரெண்டுமே கண்டுபிடிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, ரெண்டுமே வந்து பேரலில் இருக்கா. ஸோ ஏதாச்சும் ஒரு விஏ கண்டுபிடிச்சாலே அது செகண்ட் ஒன்னுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ விஏ பாருங்கள், விஏ ஈக்குவல் டு என்னது, ஐஏ இன்ட்டு ஆர்ஏ. ஐஏ எவ்வளோ 1/3, ஆர்ஏ எவ்வளோ 12. ஸோ இரண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 வோல்ட் வந்து விஏ கிடச்சிருச்சு. ஆப்வியஸாக விபிக்கும் 4 வோல்ட்டு தான் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் போட்டு கூட பார்த்துக்கலாம். ஐபி என்னது 2/3, விபி என்னது 6 ஓம். ஸோ 2/3 × 6 பண்ணோம்னா 4 வோல்ட் ஓகே. அப்போ இந்த ஃபுல் சர்க்கியூட்டும் முடிஞ்சிச்சு ஓகே. இந்த ஃபுல் சர்க்கியூட்டுக்கு எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு, அதே மாதிரி இந்த ரெசிஸ்டருக்கும் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு ஓகே. இப்போ இங்கே வந்துடலாம், இங்கே வந்து அதே மாதிரி கரண்ட் இருந்தால் பிரியுதா ஓகே. 1 ஆம்பர் கரண்ட் தான் இங்கேயும் வந்துச்சு, 1 ஆம்பர் கரண்ட் இங்கேயும் பிரிஞ்சிடுச்சா. ஸோ ஜஸ்ட்டு வேல்யூ மட்டும் பார்த்துட்டேன், டி ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து 12, இ ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து 4. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் வேல்யூ வச்சு எழுதுறேன் நான் ஃபார் டிஇ ஓகே. ஃபார் டிஇ எவ்வளோ வந்துச்சு, ஐடி ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு 1 ஆம்பர் கரண்ட். டோட்டல் கரண்ட் அதான் சொன்னதில் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன் கரண்ட் எவ்வளோ வரும்ன்ட்டு. 1 ஆம்பர் கரண்ட் ஆக்சுவலாக வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் நம்ம இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி சொல்கிறேன், சி ஹியர், இந்த ஃபுல்லுக்கு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இப்போ தான் கண்டுபிடிச்ச எவ்வளோ 4 வோல்ட். இதுக்கும் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம் எவ்வளோ, 2 வோல்ட் கரெக்டாக, 2 வோல்ட் தானே கண்டுபிடிச்சோம் ஓகே, 3 வோல்ட் ஓகே. இதுக்கு வந்து 4 வோல்ட் போயிடுச்சு, இதுக்கு வந்து 3 வோல்ட் போயிடுச்சு, மீதி எவ்வளோ வோல்ட் பாக்கி இருக்குது, 4 + 3 = 7. ஸோ மீதி 3 வோல்ட் தான் பாக்கி இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த இதுக்கு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து 3 வோல்ட் ஓகே. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. இதுக்கு ஆர் தெரியும், வி தெரியும், ஐ கண்டுபிடிச்சிடலாம். ஆர் தெரியும், வி தெரியும், ஐ கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஒரு மெத்தடு, இல்லாட்டி நான் போட்ட மெத்தட்லேயே நீங்கள் வந்தீங்கன்னா. ஃபார் டிஇ நமக்கு என்ன தெரியும், ஐடி ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு 1 வோல்ட். ஸோ ஐடி இஸ் டு ஐ ஈக்குவல் டு 1/12 × 1/4. இது எப்படி பண்ணுன்னு தெரியும்ல, ஜஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன், இன்ட்டு 12 பண்ணுறேன், 1:3 வந்துடுது ஓகே. ஸோ ஐடி வேணும் என்ன பண்ணும், ஐடியோட பார்ட் எவ்வளோ 1, டோட்டல் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது 1 + 3 = 4, 1/4, டோட்டல் எவ்வளோ கரண்ட்டு 1. ஸோ அப் ஐடியில் எவ்வளோ கரண்ட் போகுது 1/4 ஆம்பர். அதே மாதிரி ஐஇ வேணும்னாக்கா டோட்டல் த்ரீ பார்ட்ஸ் வந்து வச்சுருக்கு, டோட்டல் 4 பார்ட்டு. ஸோ 3/4 சாப்பிடும், இன்ட்டு 1, டோட்டல் கரண்ட் எவ்வளோ போகுது 1 ஆம்பர். ஸோ 3/4 ஆம்பர் வந்து ஐஇ சாப்பிடுது ஓகே. ஸோ ஐடி தெரிஞ்சிச்சு, ஐஇ தெரிஞ்சு, ஆர்டி தெரியும், ஆர்இ தெரியும், விடி கண்டுபிடிச்சிது, விஇ கண்டுபிடிச்சிக்கலாம். வி ஈக்குவல் டு ஐடி இன்ட்டு ஆர்டி, ஐடியோட வேல்யூ 1/4, ஆர்டியோட வேல்யூ 12 3 வோல்ட் சரியா. பேரலாக இருக்கனால கண்டிப்பாக ஆர் ஐஇக்கும் வந்து 3 வோல்ட்டு தான் வரும். ஸோ அதை சால்வ் பண்ணி பார்த்தாலும் 3 வோல்ட் வருது சரியா. நீங்கள் இப்படியும் போடலாம், இல்லாட்டி வந்து ஈக்குவலன்ட் மெத்தட்லேயும் போட்டுக்கலாம். ஈக்குவலன்ட் மெத்தடில் என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு, சி ஈக்குவலன்ட் மெத்தட்லேயும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் ஓகே. ஸோ என்ன பண்ணோம், நம்ம இதை வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டராக மாற்றிட்டோம்ல, 4 ஓம் ரெசிஸ்டர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே. 4 ஓம் வந்துடுச்சு ஓகே. இந்த இதுக்கும் இப்போ வந்து இதுக்கு ரெண்டுத்துக்கும் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேமா ஓகே, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேம்ல. ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி ஜஸ்ட் தனித்தனியாக இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதே மாதிரி இதுக்கும் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டு தனித்தனியாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம் சரியா. ஈக்குவலன்ட் மெத்தட் வச்சு போடுறதுதான் போடலாம். நான் இந்த இடத்துல போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், ஆர் ஈக்குவலன்ட் எவ்வளோ வந்துச்சு 4 ஓகே, ஐ ஈக்குவலன்ட் எவ்வளோ வந்துச்சு 1 ஆம்பர். ஸோ ஆர் ஈக்குவலன்ட்டும் ஐ ஈக்குவலன்ட்டும் வந்துச்சுன்னா வி ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சிடலாம், 4 வோல்ட் ஓகே. ஸோ எடுத்துகிட்டு இந்த 4 வோல்ட்டை போயிட்டு தனித்தனியாக அந்தந்த ரெசிஸ்டருக்கு ஏற்ற மாதிரி போட்டிங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் கிடச்சிடும் ஓகே. ஸோ எப்படி வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டுக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை சரியா ஓகே. ஸோ இப்போ இது பாருங்கள், இப்போ வந்து எனக்கு கரண்ட்டு கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக ஆகிடுச்சுனா, இப்போ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர் பண்ணிட்டு பார்ப்போம். ஃபைன் த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி ஓகே, இதை ஃபைன் பண்ணுங்கள் பார்ப்போம். ஸோ இதுதான் உங்கள் சர்க்கியூட்டு ஓகே, ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிட்டேன் ஓகே. எல்லாத்தையும் வரைஞ்சிக்கோங்க, வரைஞ்சிட்டு ஒரு ட்ரை பண்ணுங்கள். சி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்னா சிம்பிள், ஃபஸ்ட்டு இதில் பார்த்த உடனே எது சீரீஸாக தெரியுதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக இங்கே வர கரண்ட் வந்து அப்படியே மூணாக பிரிஞ்சிச்சு, 1, 2, 3 ஓகே. ஸோ இது மூணு கண்டிப்பாக பேரலல் ஓகே. ஆனால் இந்த இடத்துல வர கரண்ட்டு இதை பாஸ் பண்ணி போச்சு, திரும்பவும் இதை பாஸ் பண்ணி போச்சு, நோ டிஸ்டர்பன்ஸ் ஓகே. அப்போ இது ரெண்டும் சீரீஸாக இருக்கா ஓகே. ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டேன், இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வரைச்சிட்டேன் ஓகே. இதை நான் அப்படியே இந்த இடத்துல போட்டேன், இதையும் நான் டிஸ்டர்ப் பண்ணல அப்படியே வச்சுட்டேன், இதையும் நான் டிஸ்டர்ப் பண்ணல அப்படியே வச்சுட்டேன், இதையும் டிஸ்டர்ப் பண்ணல அப்படியே வச்சுட்டேன். பட் இது ரெண்டுத்தையும் நான் கம்பைன் பண்ணிவிட்டு 6 ஓமாக மாற்றிட்டேன், 2 + 4 வந்து 6 ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து என்ன ஆகிடுச்சு, இதுவும் இதுவும் பேரலில் இருக்குது கரெக்டு தானே ஓகே. இங்கே வர கரண்ட்டு இங்கே வர கரண்ட்டு டிஃப்ரெண்ட், இதுவும் ஆக்சுவலாக பேரலில் தான். பட் இது ரெண்டும் ப்யூர் பேரலில் தான் இருக்குது இப்போ ஓகே. இதுவும் வந்து பேரலில் தான் இருக்குது,
பட் ஆனால் ஒன்றும் நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது நடுவில் இது இருக்கிறதுனால, சரியா? பட் இது ரெண்டும் பியூர் பேரலில் இருக்குது. ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் நான் பேரலில் ஈக்குவலன்ட்டு கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே, அப்படி பண்ணால் என்ன ஆகும், 1/6 + 1/3 பண்ணணும். பண்ணோம்னா இது ரெண்டுத்தையும் ஈக்குவலன்ட் வந்து 2 ஓம் ஆகிடுச்சு. ஓகே, 2 ஓம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இங்கேருந்து வர்ற கரண்ட்டு இங்கே பாஸ் பண்ணி போகுது, அகெயின் இங்கே பாஸ் பண்ணி போகுது. இங்கே வர கரண்ட்டு இங்கே டிவைட் ஆகிட்டு இங்கே ரெண்டாக டிவைட் ஆகிடுச்சு. பட் இங்கே வர கரண்ட்டு தான் இதையும் பாஸ் பண்ணி போகுது. அப்போ இது ரெண்டும் சீரீஸில் இருந்துச்சா, ஸோ வந்து அதை கன்வெர்ட் பண்ணி எழுதிட்டேன். ஓகே, சீரீஸில் இருந்தால் ஜஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் 6 ஓம் போட்டுட்டேன். இந்த 2 அண்ட் இந்த 3 அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குது. ஓகே, அகெயின் இங்கே பார்த்த உடனே தெரியுது, என்ன தெரியுது, இதுவும் வந்து என்ன ஆகிடுச்சு, பேரலில் இருக்குது. ஓகே, ஸோ 3-ம் 6-ம் பேரலில் இருந்துச்சுன்னா 1/3 + 1/6 போட்டிங்கன்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குமா. அதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த 2 மட்டும்தான் பாக்கி இருக்குது. ஓகே, கீழே வந்து இது ரெண்டுத்தோட ஈக்குவலன்ட் வரும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடச்சிரும். ஓகே, கிளியர்லா? ஓகே, லாஸ்ட்டாக ஒரு க்வெஸ்சன் பார்த்துருவோமா. இந்த க்வெஸ்சன் நீங்கள் ஹோம் ஒர்க்கில் போடுங்க. ஓகே, ஜஸ்ட் ரைட் திஸ் க்வெஸ்சன். ஓகே, இதுதான் க்வெஷ்சன். ஓகே, இந்த க்வெஸ்சன் வந்து ஹோம் ஒர்க்கில் போடுங்க, வரைஞ்சிக்கோங்க. இதோட ஆன்சர் வந்து 6 வரணும். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வேணும் எனக்கு, கரண்ட்டெல்லாம் வேணும், ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வேணும், 6 வேணும், வரணும். சரியா, நான் சின்னதாக ஒரு ஹிண்ட்டு மட்டும் கொடுத்துட்றேன். ஓகே, நீங்கள் இதை வந்து ஹோம் ஒர்க்கில் போட்டுங்க. ஓகே, சரி பாருங்கள், இது ரெண்டும் வந்து பார்த்த உடனே தெரியுது இங்கே ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்றப்ப இங்கேலாம் ஃபுல்லாக காம்ப்ளெக்ஸாக இருக்குது. பட் பார்த்த உடனே இது ரெண்டும் பேரலில் இருக்குதுன்னு தெரியுது. ஓகே, ஃபஸ்ட் இதோட ஈக்குவலன்ட் போட்டுருவேன்னா, ஓகே, அது போட்டுன்னா என்ன ஆகிடுச்சு, இது ரெண்டும் வந்து சீரியஸாக ஆகிடுது. ஓகே, அப்புறம் இதோட ஈக்குவலன்ட் போடுவேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு, இதுவும் பேரலில் தெரியும். அப்புறம் இதோட ஈக்குவலன்ட் போடுவேன். ஓகே, ரெண்டும் பேரலில் இருக்குது. அதுக்கப்புறம் அகெயின் பார்த்த உடனே தெரியுது இது ரெண்டும் சீரியஸில் இருக்குது. ஓகே, அப்புறம் இதையும் இதையும் சேர்த்து எழுதுவேன். ஓகே, அதுக்கப்புறமா இந்த ரெசிஸ்டரும் இதுவும் பேரலில் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக இதுவும் அதுவும் சீரியஸில் இருக்கும். சரியா, சரி, நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 6 வரும். ஓகே, நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன், பட் ஆனால் தப்பாக போட்டிருக்கேன். சரியா, நான் வேணுட்டே இருந்தால் தப்பாக போட்டேன், ஆன்சர் தப்பாக வந்திருக்கும். பட் இதோட கன்வர்ஷன் பாருங்கள், இது ரெண்டும் ஃபஸ்ட்டு நான் கன்வெர்ட் பண்ணேன், பேரலில் ஆகிடுச்சா, இது ரெண்டும் கன்வெர்ட் பண்ணேன், ஐ மீன் இது ரெண்டும் கன்வெர்ட் பண்ணால் சீரியஸ் ஆகிடுச்சா, அதுக்கப்புறம் இது ரெண்டும் கன்வெர்ட் பண்ணால் பேரலில் ஆகிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இதுவும் ஏதோ சீரியஸ் ஆகிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறமா இதுவும் இதுவும் இந்த ரெண்டும் வந்து பேரலில் இருக்குது. அகெயின் இது ரெண்டுத்தையும் போட்டோம்னா இது ரெண்டும் சீரியஸாக இருக்கும். ஃபைனலாக உங்களுக்கு வந்து 6 வரும். இதோட வேல்யூஸ்லாம் தப்பு, ஆன்சர் தப்பாக வரும். உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து 6 வரும் ஒழுங்காக போட்டிங்கன்னா. ஓகே, பா போதும், பேசி பேசி என் தொண்டை வலிக்குது. ஓகே, வி வில் ஸ்டாப் இட் ஹியர். நாளைக்கு வந்து இதோட அட்வான்ஸ் க்வெஸ்சன்ஸ்லாம் கொஞ்சம் போடுவோம். இன்றைக்கி வந்து இதோடய ஸ்டாப் பண்ணிவிட்டு நமக்கு வந்து நாளிலேருந்து இதோட அட்வான்ஸ் க்வெஸ்சன்ஸ்லாம் போடுவோம். ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு சீரியஸ் அண்ட் பேரலெலாம் அந்த ஸ்பெஷல் ட்ரிக் வச்சு போடுறது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்ன வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஓகே, டெலிகிராமில் போயிட்டு கான்செப்ட் கேப்ஷன் போட்டிங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பும் கிடச்சிரும் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஜெய் ஹிந்த்.